يا نبي سلام عليكم، يا رسول سلام عليكم، يا حبيب سلام عليكم، صلوات الله عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله من خلق الإنسان وعلمه البيان، صلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. سنگي كريه உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பான இந்த மீலாது விழாவை தொடராக கொண்டாடி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தொடர் நிகழ்வில், இன்றைய தினம் ஹதீதுகள் சம்பந்தமாகவும் மதுஹபுகள் சம்பந்தமாகவும் சில தகவல்களை நாம் சொல்ல இருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை தொட்டும் எதையும் எழுதாதீர்கள், லா தக்துபு அன்னி, அப்படி யாராவது எழுதி இருந்தால் அதை அழித்து விடுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. என்னை தொட்டு எதுவுமே எழுத வேண்டாம் என்று சொன்னதற்கு பிறகு, அப்படி எழுதப்பட்டு இருந்தால் அதை அழித்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டதற்கு பிறகும், இன்று எத்தனையோ ஹதீது கிரந்தங்கள் உருவாகிவிட்டனவே, அது எப்படி? சஹாபிகள் அழிக்கவில்லையா? எழுதிய வேண்டாம் என்று சொன்னதற்கு பிறகு எழுதாமல் இருந்தார்களா என்ற கேள்வி இந்த ஹதீதுக்கு விளக்கம் தெரிய வேண்டியது. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்பவர்கள் தான் சஹாபிகள். அதற்கு மாற்று கருத்து என்பது இல்லை. இதற்கு ஒரு சின்ன உதாரணம். ஒரு முறை கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள்ளே வருகிறார்கள். சஹாபிகள் எழுந்து நிற்கிறார்கள், மிம்பரிலே ஏறுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெள்ளிக்கிழமை அல்லாத சில நாட்களிலும் மிம்பரிலே ஏறி நின்று அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு நாள் அவர்கள் மேலே ஏழுகிறார்கள், சஹாபிகளெல்லாம் நின்றுட்டுருக்கிறாங்க. நின்று கொண்டிருக்கக்கூடிய சஹாபிகளை பார்த்து, இஜ்லிசு, உட்காருங்கள் என்றார்கள். சஹாபிகள் உட்கார்ந்தாங்க. இந்த சப்தம் அங்கிருந்து ஏறக்குறைய 2 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய குபா பகுதியிலே ஒரு சஹாபி போய்க் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய காதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சப்தம் விழுகிறது, இஜ்லிசு, தெருவிலே போய் கொண்டிருக்கிறார்கள், அந்த இடத்திலேயே உட்கார்றாங்க. இதுதான் சஹாபிகள். சஹாபிகளை குறித்து இன்று பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் மரியாதையான பேச்சுக்களாக சிலரினுடைய வாயில் வரவில்லை. மரியாதை என்றால் என்ன என்று தெரியாதவர்கள் தானே அவர்கள். உலமாக்களிடம் கூட இதற்கான விளக்கத்தை நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னால் அது தவறில்லை. இப்படியெல்லாம் அதீதில் இருக்கிறதே, உங்கள் மதுஹபில் இப்படி இருக்க, அப்படி இருக்க, நீங்கள் இதெல்லாம் உங்களுடைய உலமாக்கள்கிட்ட இப்படி இருக்கேன்னு கேளுங்க என்று தூண்டினால் அது பரவாயில்லை. அவர்கள் தூண்டிய விதம் என்ன தெரியுமா? அவங்களெல்லாம் ஒரு கட்டத்தில் கடுமையான போராடி இளமை காலம் அது. எப்படி சொல்வார்கள் தெரியுமா? சட்டையை பிடித்து கேளுங்கள், அதை போய் படித்துக் கொடுக்கிறார்கள்.
ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கறாங்க. விடாதீர்கள், அவர்களை சட்டையை பிடித்து கேளுங்கள், இப்படித்தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆக இவர்களிடத்திலே சென்று மரியாதையையும் கண்ணியத்தையும் எப்படி எதிர்பார்க்க முடியும்? எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபிகள் எப்படி நடந்து கொண்டார்கள்? சொல்லக்கூடிய அந்த சப்தம் யாருடைய சப்தம்? அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சப்தம் என்பதால் தெருவிலே நடந்து செல்கிறோமே, அங்கே சகதி இருக்குமா, தண்ணீர் கிடக்கிறதா, அல்லது வெறும் புழுதி மணலா என்றெல்லாம் அவர்கள் பார்க்கவில்லை. அப்படியே அமர்ந்தார்கள். உட்கார சொன்னது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதால் அப்படியே அமர்ந்தார்கள் சஹாபிகள். இதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. அவைகளெல்லாம் சொல்ல துவங்கினால் இந்த செய்திகள் விடுபட்டு போய்விடும், தலைப்புக்குண்டான செய்திகள் விடுபட்டு போய்விடும் என்ற அச்சத்தால் மீண்டும் தலைப்புக்குள் நான் வருகிறேன். சஹாபிகளை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு செய்தியை நாம சொல்லியிருக்கோம். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தக்துபு அன்னி, என்னை தொட்டும் எதுவும் நீங்கள் எழுத வேண்டாம். அப்படி எழுதி இருக்கிறீர்களா, அழித்து விடுங்கள். இதற்கு பிறகு சஹாபிகள் எழுதுவார்களா, அல்லது எழுதியதை வைத்துக் கொண்டிருப்பார்களா? என்னை தொட்டு எதுவும் எழுதக்கூடாது, அழித்து விடுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு எந்த சஹாபி எழுதுவாங்க? எந்த சஹாபி எழுதியதை வைத்துக் கொண்டிருப்பார்கள்? எதுவும் வைத்துக் கொண்டிருப்பதில்லை. இது ஒரு ஹதீத். அப்படியானால் எப்படி ஹதீதுகள் உருவானது என்ற ஒரு கேள்வி வருகிறதா இல்லையா? அப்படி கேள்வி வரும்பொழுதே நமக்கு புரிகிறது ஹதீதுகளினுடைய ஆய்வு தேவை. நேரடியாக ஒரு ஹதீதை வைத்து ஒரு செய்தியை நாம் பின்பற்ற முடியாது. இது சம்பந்தமான வேற ஹதீதுகள் சொல்லப்பட்டு இருக்கின்றனவா என்ற ஹதீதுகள். ஆக ஒரு ஹதீதை பார்த்துட்டு இதுக்கு இன்ன விளக்கம், இன்னொரு ஹதீதை பார்த்துட்டு அதுக்கு அன்ன விளக்கம் என்றெல்லாம் பேச முடியாது. அது மார்க்கம் அல்ல, அது மனம், அது நஃப்ஸு. மாறாக ஹதீதுக்கு எப்படி விளக்கம் சொல்ல வேண்டுமோ அப்படி விளக்கம் சொன்னவர்கள் தான் மதுஹபுக்குரிய இமாம்களாகிய அந்த மகான்கள் ரஹமத்துல்லாஹி அலைஹிம். சங்கையானவர்களே, இன்னொரு ஹதீது வருகிறது பாருங்கள். அபு சஈதுல் குதிரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹதீதுகளை எழுது கொள்வதற்கு நாங்கள் அனுமதி கேட்டோம். நாங்கள் ஹதீதை எழுதிக்கிட்டுமா? எவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க, இதையெல்லாம் நாங்கள் எழுதுவதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட போது, என்ன எழுத போறீங்க? உங்களிடம் இருந்து கேட்டவைகளை எல்லாம் நாங்கள் எழுத போகிறோம். உங்களிடம் இருந்து எதையெல்லாம் நாங்கள் கேட்கிறோமோ அதையெல்லாம் நாங்கள் எழுத போகிறோம் என்று சைதுனா அபு சஈதுல் குதிரி ரழியல்லாஹு தான் அவர்கள் சொன்ன போது, அல்லாஹ்வினுடைய வேதத்தோடு இன்னொரு வேதமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய வேதத்தோடு இன்னொரு வேதமா, அழித்து விடுங்கள். எழுதியிருந்ததையும் எழுதக்கூடாது, எழுதியிருந்ததையும் நீங்கள் அழித்து விடுங்கள் என்று அவர்கள் சொன்னதின் காரணத்தினால் நாங்கள் எழுதி வைத்திருந்தவைகளை எல்லாம் எரித்து விட்டோம் என்கிறார்கள் சைதுனா அபு சஈதுல் குதிரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. என்ன ஐயகமே, ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதியிருக்கிறோம், பின்னால உள்ளவங்களுக்கு பயன் இருக்கும் என்றெல்லாம் அவங்க என்ன செய்யல, யோசிக்கல. யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வது கடமை. அவர்கள் என்ன செய்தார்கள், எரித்து விட்டோம் என்கிறார்கள் சீனா அபு சஈதுல் குதிரி ரழியல்லாஹு தஆலா. பின்பு நாங்கள் கேட்டோம், உங்களிடம் இருந்து கேட்பவைகளை நாங்கள் பிறருக்கு சொல்லலாமா நாயகமே? எழுதக்கூடாது என்றீர்கள், எழுதியதை அழிக்க சொன்னீர்கள், அழித்து விட்டோம், எரித்து விட்டோம், எதுவும் இல்லை இப்போது எங்களிடத்தில். உங்களிடமிருந்து கேட்கக்கூடியவைகளை நாங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், மன் கதப அலைய முதஅம்மிதன் ஃபல்யதபவ்வா மக்அதஹு மினன்னார், அநியாயமாக நான் சொல்லாததை வேண்டும் என்றே சொன்னதாக என் மீது பொய்யை யாராவது சொன்னால் அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் பதிவு செய்யட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். இந்த ஹதீது அகமதிலே, முஸ்னத் அகமதிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆக இரண்டு ஹதீதுகளை இங்கே பார்த்திருக்கிறோம். இந்த இரண்டு ஹதீதுகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத வேண்டாம் என்றிருக்கிறார்கள், எழுதியதை அழித்து விடுங்கள் என்றார்கள், அந்த அல்லாஹ்வினுடைய வேதத்தோடு இன்னொரு வேதமா என்றும் என்ன செய்திருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எப்படி எழுதலாம், எப்படி இந்த ஹதீதுகள் உருவானது? அப்படி எழுதியிருந்தால் இந்த ஹதீதுக்கு மாற்றம் தானே? இந்த ஹதீதுல எழுதப்பட்டிருக்கல, இதெல்லாம் ஹதீத், இந்த இரண்டு ஹதீதுக்கும் அது மாற்றமா இல்லையா? மாற்றம் தான். அப்படியானால் அது பிதாத்து. பிதாத்து என்று சொல்வதை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லுக்கு மாற்றம் என்றல்லவா சொல்ல வேண்டும்.
எந்த ஹதீது கிரந்தமும் உருவாகி இருக்க முடியாது இந்த இரண்டு ஹதீதுகளினுடைய அடிப்படையில். ஆக இங்கிருந்தே நாம் விளங்க ஆரம்பிக்கிறோம், ஹதீது என்று சொன்னால் அது ஆய்வுக்கு உட்பட்டவை. ஹதீது என்றாலே அது ஆய்வுக்கு உட்பட்டவை, ஆய்வு செய்ய வேண்டியவை, ஆராய்ச்சி செய்ய வேண்டியவை, மூளையை செலவழிக்க வேண்டியவை என்பதனை இந்த இரண்டு ஹதீது நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஆமுல் ஃபத்ஹ் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட ஆண்டு அது. அப்போது அபு ஷாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வந்தார்கள். அபு ஷாஹ் நல்ல பேச்சாற்றல் மிக்கால், நல்ல திறமையாக பேசுவாங்க, அழகாக இருக்கும் பேசுறது. அவங்கள்ட்ட கொஞ்சம் இல்மும் இருந்தது, எதையும் கிரகித்து பேசக்கூடிய ஒரு திறமையானவர்களாக இருந்ததின் காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க, நாயகமே உங்களோட ஹதீதுகள்லாம் எனக்கு நிறைய தேவைப்படுது, உங்களுடைய மஜ்லிஸில் அடிக்கடி உட்கார்ந்து இருக்க முடியாத நிலை இருக்கிறேன், உங்கள் சஹாபிகள்கிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் எழுதி தர சொல்லுங்களேன். இவங்க கேட்குறாங்க, இப்போ மூணாவது ஹதீது வித்தியாசமாக வருது, எழுத வேணான்னு இருக்கிறாங்க, எழுதியதை அழித்து விடுங்கள் என்றார்கள், எரித்து விட்டோம் என்கிறார்கள். இப்போது செய்தனா அபு ஷாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், நாயகமே நாங்கள் எழுதுவதற்கு உங்களினுடைய ஹதீதுகளை செய்திகளை எழுதுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தாங்க சஹாபிகள்கிட்ட சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாதினஹு லி அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா, அம்ர் இப்னு ஆஸ் அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள், அவர்களுக்கு எழுதி கொடுங்கள் என்றார்கள். இந்த ரெண்டும் எழுத வேணான்னு வந்திருக்குது, இப்ப இவருக்கு மாத்திரம் எழுதி கொடுக்க சொன்னது காரணம் என்ன? எல்லாம் விளக்கம் தெளிவா இமாம்கள் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. லேசான சேவை இல்லை சகோதரர்களே, அந்த சேவைகளை எல்லாம் நாம் படித்து பார்த்தால் கண்ணீர் சிந்துவோம். இந்த சமுதாயத்தினுடைய உயர்வுக்கு குழம்பி போகக்கூடாது, ஒரு சட்டத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் பட்ட பாடு. இன்று தொழுகையிலே நின்று நாம் தொழுகிறோம் என்று சொன்னால் எப்படி தொழுகிறோம்? ஏதாவது ஒரு மதுஹபை பின்பற்றி தொழுகிறோம். மதுஹபே கூடாதவர்கள் என்பவர்களும் கூட யாரையாவது ஒருவரை பின்பற்றி தான் தொழுது கொண்டிருக்கிறார். இது உண்மையா இல்லையா? அதுதானே நடக்கிறது. மதுஹபெல்லாம் கூடாது, பெரிய எது கூடும்? நீ பின்பற்ற ஒரு ஆளை பின்பற்ற தானே செய்யறா. அவர் தொப்பிய போடாதேண்டா போடல, போடுண்டா போடுறா, அசைண்டா அசைக்கிறா, அசைக்காதேண்டா அசைக்காதே. அந்த ஒரு நபரை நீ பின்பற்றும் போது இறைவனுடைய அருளை பெற்று ஞானத்தை பெற்று வாழ்விலே ஒழுக்கமும் சீலமும் நிறைந்த அந்த நாதாக்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொன்னால் இது என்ன நியாயம்? எவ்வளவு பெரிய பாதாளத்தில் படுகுழியிலே இந்த மக்களை அவர்கள் ஆழ்த்தி இருக்கிறார்கள், இவர்களும் ஆழ்ந்து போய் கிடக்கிறார்கள். யாரோ ஒருத்தன் சொல்கிறான், அவனோடு இருந்தவன் ஒருவனை பற்றி தெரிய வேண்டுமா, அவனுடைய நண்பனிடம் கேள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுக்கு தெரியும் தானே அவனுடைய சிறுகள்லாம், ஒன்னா ஒரு ரூம் மேட்டா இருக்கிறான், ஒன்னா வளர்றான் விழுறான், அவனை பற்றி தெரியும், இது இயல்பு. அவர்களுடைய நண்பர்கள் இன்று அவர்கள் அவர்களுக்குள்ளே எப்படி பேசியிருக்கிறாங்க நம்ம தெரியும் தானே, நெட்லாம் பார்க்குறமே, நெட்டே நாறுதே. அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்களா? இவர்களெல்லாம் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இமாம்களா? எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது. இவர்கள் பேசுகிறார்கள் அவர்களை குறித்து, இமாம்களை குறித்து. அவ்வளவு பேரும் குத்துபுமார்கள், இறைவனுடைய நேசர்கள், அன்பர்கள், அல்லாஹுவினுடைய பேரருள் பெற்ற பெரும் மகான்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் இன்னைக்கு என்னென்ன ஹதீதுகள்லாம் இவங்க அறிவிக்கிறாங்களோ, நாங்கள் புகாரில் அறிவிக்கிறோம், முஸ்லீம் தான் அறிவிக்கிறோம், இந்த புகாரி முஸ்லீம் எல்லாருமே மதுஹபை பின்பற்றியவர்கள் என்பது பெரிய ஆச்சரியம். இவங்க எந்த ஹதீதையெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மதுஹபை பின்பற்றி இருந்திருக்கிறார்கள். மதுகபை பின்பற்றதே பிதாத்துன்னு சொன்னா ஒரு பிதாத்துவாதியினுடைய கூற்றை நீங்கள் எப்படி ஏற்றீர்கள்? ஒரு ஹதீதை கூட நீங்கள் அறிவிக்க முடியாது, ஒரு ஹதீதை கூட அறிவிக்க முடியாது. சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக அபு ஷாஹ் அவர்களுக்கு ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எழுதி கொடுக்குமாறு சைதுனா அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கட்டளையிடுறாங்க, எழுதி கொடுங்க. ஏன்? இல்மு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அப்ப ஏன் ஆரம்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க? இப்போ நம்ம விளக்கத்துக்கு வருவோம். ஒவ்வொன்றுக்கும் நீண்ட விளக்கங்கள் இருக்கு. குறைந்த நேரத்தில் ஹதீதையும் சொல்லி மதுஹபுகள் ஏன் உருவானது என்ற காரணத்தையும் நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. மதுஹபினுடைய சட்ட திட்டங்களை நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கவில்லை, அது தனியான விரிவான ஒரு செய்தி, கடல் அது. அவர்கள் செய்த தியாகத்தை பற்றி பேசுவதால் அது ஒரு தனி தலைப்பு. சின்ன ஒரு உதாரணத்தை மட்டும், இமாம்கள் இடம்பெறுவதின் காரணத்தினால் ஒரு சின்ன தகவலை மட்டும் நான் சொல்கிறேன். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி குறைஷி வம்சத்தைச் சார்ந்தவர்கள்,
அவர்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். ஆலிமுல் குரைஷி யம்லு திபாக்கல் அர்லி பிஇல்மி, இந்த குரைஷி கோத்திரத்திலே இனிமேல் ஒரு ஆலிம் தோன்றுவார், ஒரு அறிஞர் தோன்றுவார், அவர் தன்னுடைய ஞானத்தால் அறிவால் இந்த வையகத்தையே நிரப்புவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இமாம் ஷாஃபி அவர்களை பற்றி, நான்கு இமாம்களை பற்றியும் முன்னறிவிப்புகள் இருக்கிறது, அதில் ஒன்றை நான் சொல்லியிருக்கிறேன். ஆக அந்த அளவிற்கு ஞானம் மிக்க அவர்கள், அவர்களுடைய மாணவர் யார் தெரியுமா? ஹம்பல் இமாம் சொல்றமில்ல, இமாம் அஹமது பின் ஹம்பல், முஸ்னத் அஹமதை இந்த சமுதாயத்திற்கு தந்தவர்கள், ஒரு பெரிய ஹதீது கிரந்தம் அது, பெருசா தூக்கிட்டு நிற்பாங்க முஸ்னத் அஹமது என்று, அது அவங்களுக்கு ஒரு வேஷத்துக்கு அதை தூக்கி வச்சுட்டு. ஆக முஸ்னத் அஹமதை தந்த சைதுனா அஹமத் அஹமது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நம்ம சாதாரணமாக நம்ம என்ன சொல்லுவோம், ஹம்பல் இமாம் நம்ம சொல்லுவோம், அப்படியே பேசுவோம், அப்போ தானே விலங்குங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர்களுடைய அசல் பெயர் அஹமத், அவங்களுடைய அத்தா பெயர் தான் ஹம்பல், ஹம்பல் இமாம். அவங்க மாணவர், ரொம்ப சூஃபி, அவங்களுடைய மதுஹபில் இருக்கிறது, நம்ம மதுஹபில் ஷாஃபி ஹனஃபியில் இருக்கிற சுன்னத்தெல்லாம் அங்கே போனால் ஃபர்தாக இருக்கும், எல்லாத்தையும் ஃபர்தாக்கி வச்சுக்கிறாங்க. ரொம்ப பேணுதலான, ரொம்ப பேணுதலானவர். தன்னுடைய மாணவரை பற்றி சொல்லும் பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா சொல்கிறாங்க, என்னுடைய மாணவர் அஹமத் அஹமத் இபின் ஹம்பல் ஒரு அற்புதமான மாணவர், ஒரு பருக்கை கூட ஹராம் அவருடைய வாயிலே நுழைந்திருக்காது, எனவே அவர் வீட்டில் போய் நான் சாப்பிட்றேன்டா நல்லா சாப்பிடுவேங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறார், எல்லா விதத்திலையும் என்னுடைய மாணவர் அஹமத் என்னை விட சிறந்தவர். ஒரு ஆசிரியர் சொல்கிறான்னு பாருங்க, அந்த அவங்க மதுஹபை ஏற்படுத்தியிருக்கிறாங்க, போட்டி இருந்ததா பொறாமை இருந்ததா, என்னை விட எல்லா வகையிலும் சிறந்த ஒரு மனிதர் என்கிறார்கள் தன்னுடைய மாணவரை குறித்து. அதே சமயத்தில் இமாம் அஹமத் இபின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களினுடைய இல்லத்தில் எப்போது பார்த்தாலும் தன்னுடைய உஸ்தாதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய மகள் இருக்கிறாங்க, அறிவார்ந்த ஒரு மகள், மகளே புள்ள எங்கள் இமாம் எங்களுடைய உஸ்தாத் எப்படி தெரியுமா, என்ன அறிவு, என்ன ஞானம், என்ன மகத்தான எல்மு, தனி ஒரு கலை இருக்கிற அவங்களுடைய கல்வி பற்றி ஆசையாக இருக்கிறது, பேசுவதற்கு நாள் இல்லை, இன்னும் நெருக்கமாக இன்றைய நாளை கழிச்சுனா ஒரு மூணு நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளவோ தலைப்புகளை தந்து வச்சுருக்கிறாங்க. இன்ஷால்லா முடிந்தவரை இவரை நிகழ்த்துவோம். சங்கைக்குரியவர்களே, இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சிறப்புகளை பற்றி நிறைய பேசுகிறாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, மகள் சொல்கிறாங்க, அத்தா பாப்பா எவ்வளவு முறை நீங்கள் உங்களுடைய உஸ்தாதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஒரு நாளாவது நீங்கள் அழைத்து வரக்கூடாதா வீட்டுக்கு, விருந்துக்கு ஒரு தபருக்கு அந்த மாதிரி பெரியவங்க வந்தால் நமக்கு பெரிய பாக்கியம் இல்லையா, ஆகவே விருந்துக்கு அழைத்து வாருங்களேன் என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க, நானும் அழைக்கத்தான் செய்கிறேன். ஒரு நாள் வந்து உட்கார்றதுனால அவங்களுக்கு எவ்வளோ பணிகள் நின்று போய்விடக்கூடாது, அவர்களின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான பேர் பலன் பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய தோதுவை நான் கேட்டிருக்கிறேன். நாங்கள் ஒரு நாள் அதே மாதிரி அமைந்தது, வந்தாங்க, வந்து இரவில் தொழுதாங்க, ஐஷாவை தொழுதாங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சாப்பிட்டாங்க, சாப்பிட்டுட்டு எல்லாரும் படுத்தாச்சு, அவங்க ஒரு ஓரத்தில் படுத்திருக்கிறாங்க. இரவினுடைய நடுப்பகுதியிலே இமாம் அஹமத் இபின் ஹம்பல் பெரிய சூஃபி நம்ம சொன்னோம், எழுந்தாங்க, அவங்களும் அவங்க மகளும் எழுத்து தூங்கி எலும்பு தொழ ஆரம்பிச்சிட்டாங்க, தொழுதுகிட்டே இருக்கிறாங்க, இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க படுத்து, இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி எழுந்திருக்க இல்லை, அப்படியே நேரம் போகுது. இவங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், என்ன இவ்வளவு பெரிய இமாம் ஒரு ரெண்டு ரக்காத்து கூட எழுந்து நெடுந்திசைகளை தொழமாட்டார்களா, சரி பிந்திய நேரத்தில் தொழுவார்கள் போன்றும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. சுபுவுடைய பாங்கு சொல்லிடுச்சு, அது வரைக்கும் அவங்க தொழலை, எந்த தஹஜ்ஜுதையும் தொழலை, எந்த நஃபிலையும் தொழலை, ஒன்றும் தொழலை, அது பாட்டில் படுத்திருக்கிறாங்க. சுபுவுடைய வக்து வந்து இளம்புனாங்க, இளம்பு எழுந்துச்சாங்க, தொழுவுமே என்று சுபுகுடைய சுண்ணத்தையும் தொழுதார்கள், சுபுகினுடைய ஃபர்தையும் தொழுதார்கள், ஒது செய்யாமல் தொழுதார்கள் இமாம் ஷாஃபி. எங்களுக்கு பெரிய ஷாக், என்னப்பா இது, சரி ராயத்தில் தொழலாம் பிரச்சனை இல்லை, பிரயாணத்தில் களைப்பு இருக்கலாம், எதா இருக்கலாம், ஒரு மனிதர் எவ்வளோ தொழக்கூடிய ஒரு மனிதர் கூட இரவில் களைப்பில் என்ன செய்ய தூங்கி போயிருக்கலாம் என்று எடுத்துக்கொள்வோம், ஒது செய்யாமல் தொழ முடியுமா, இது பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது, பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. ரொம்ப மனசில் ஒசுவசத்தை வந்துருச்சு அந்த பிள்ளைக்கு, அந்த பெண் அறிவார்ந்த பெண், ரொம்ப பேண்டுதலான பெண். அத்தாட்ட போய் கேட்குறாங்க, என்ன அத்தா இவ்வளோ சொன்னீங்க, சரி தொழ ராத்திரி தொழுறது அவர் கடமை இல்லை என்றாலும் கூட சுண்ணத்தான தொழுகைகள் தான், ஒது இல்லாமல் எப்படி தொழ முடியும், இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறதே. அவங்க சொன்னாங்க, என் ஆசான் அவங்களுடைய அவங்களோடு நான் பல வருடங்கள் இருந்திருக்கிறேன், ஒரு போதும் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள், இதுதான் ஈமான், நல்லவர்களை பற்றி தப்பான அபிப்பிராயம் வரவிடாமல் இதயங்களை பாதுகாப்பது ஈமானினுடைய அடிப்படை என்கிறது ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது, பெரிய விஷயம் அது, அது தொடர்பான வரலாறுகள் இருக்கு. ஹைர்,
அருமையானவர்களே, ஆனாலும் கூட இந்த பெண்மணி திரும்ப திரும்ப நச்சரித்திருந்தாங்க. ஏதோ ஒண்ணு கேட்கறாங்கன்னு தெரிஞ்சு இமாம் ஷாஃபி கேட்டாங்க, என்ன விஷயம், ஏதாவது கேட்கணுமா? நாங்க, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, என் மகளுக்கு ஒரு சந்தேகம், கேளுங்களேன் என்ன விஷயம். ராத்திரி வந்தீங்க, படுத்தீங்க, சாப்பிட்டீங்க, படுத்தீங்க, அதுக்கப்புறம் காலையில் எழுந்து சுபுக ஒது இல்லாமல் தொழுதீர்கள் என்று பிள்ளை குறப்பட்டுக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஒது முறிந்தால்தானே ஒது செய்யணும், ஒது முறிந்தால் ஒது செய்யணும், தூங்கினால் ஒது முறியும், நான் தூங்கவில்லை என்றார்கள். அஹமத், அஹமத் இபின் ஹம்பல் ரஹமத்துல்லா இவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அஹமத், உங்களினுடைய உணவு இருக்கிறதல்லவா பரிசுத்தத்திலேயும் பரிசுத்தம், கொஞ்சம் கூட ஹராம் அல்ல, ஷுகூக் சந்தேகங்கள் கூட கலக்காத சுபஹத், அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் வருமா இல்லையா? அப்படியெல்லாம் இல்லாத பரிசுத்த உணவாக, மிக தூய்மையிலும் தூய்மையான உணவாக இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் என்னுடைய இதயத்தில் அந்த உணவை சாப்பிட்டதனுடைய விளைவு, அல்லாஹ் என்னுடைய இதயத்தை திறந்தான். குரானினுடைய வசனங்களையும் ஹதீதுகளையும் நான் சிந்தித்து சிந்தித்து இந்த சமுதாயத்திற்காக 100 ஹுக்கும்களை இந்த இரவிலே நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன். நாம் தொழுதது நாம் நமக்கு மட்டும், அவர்கள் படுத்து கிடந்தது சமுதாயத்திற்கு அத்துணை இருக்கும். அந்த இரவு முழுவதையும் நான் அதிலே கழித்தேன். சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அறிஞரினுடைய நல்ல சிந்தனை, ஒரு மணி நேர சிந்தனை 1000 வருட இபாதத்தை விட சிறந்தது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. இவங்களெல்லாம் நாங்கள் பின்பற்ற மாட்டோம், வேற யாரை பின்பற்றுவேன்? நீ அவன் பின்பற்ற ஆட்களை பாத்தீங்களா இல்லையா, எப்படி இருக்கிறானோ, முடியும், அவனோட தோற்றமும் ஆட்களும் பேர்களும் எப்படியெல்லாம் இருக்கிறது, எப்படியெல்லாம் நெட்டிலே வருகிறது செய்திகள், இதெல்லாம் நான் கொஞ்ச காலமா நாங்க பேசல, இப்படி இந்த தலைப்பு தந்ததனால் பேச வேண்டியது இருக்கிறது, வேறு செய்திகளை பேச வேண்டும் என்ற ஆவலும் ஆசையும் நிறையவே இருக்கிறது சங்கையான பெருமக்களே. ஆக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹதீதுகள் என்பது ஆய்வுக்கு உட்பட்டது என்பதை நாம் தெளிவுபடுகிறோம். ஆரம்பத்தில் 2 ஹதீதுகளை எழுத வேண்டாம், எழுததை அழித்து விடுங்கள் என்று சொன்ன நபிகள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது முறை அபூஷாக் அவர்களுக்கு எழுதி கொடுங்கள், அம்ரிமுலாஸ் அப்துல்லாஹி இப்னு அம்ர் எழுதி கொடுங்கள் என்கிறார்கள், எழுதி கொடுக்கிறாங்க. என்ன காரணம் என்றால், ஒரு சரியான விஷயம் பாருங்க, அதுல ஹதீதும் குர்ஆனும் பிணங்கிவிடக் கூடாது, ரெண்டுமே ஒரே வாயிலிருந்து தான் வெளிவருகிறது. குரானும் அவங்க தானே சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க மூலமாகத்தான் வெளிவர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான். குரானும் அப்படித்தான் வருகிறது, ஹதீது எங்க வருகிறது, அதே நாவில் தான் குரானும் வருகிறது, அதே நாவில் தான் ஹதீதும் வருகிறது. எனவே இல்திபாஸ், இரண்டுக்கும் இடையிலே எது குரான் எது ஹதீது என்று பிரிவு தெரியாமல் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்து இருந்தார்கள். ஆனால் தடை எல்லாருக்கும் அல்ல, சில குறிப்பிட்ட சஹாபிகளை நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். அதுக்குன்னு தனியாள வச்சிருக்கிறாங்க, மிகச்சரியாக வச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தால் அது எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும், அதுவே தனி வரலாறு. அப்படி ஆட்களை தனியாக ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து பொதுவாக மற்றவர்களிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் எழுத வேண்டாம், எழுதியிருந்தால் அழியுங்கள் என்று சொன்னார்கள். அது எல்லாருக்கும் அல்ல, ஒரு சிலரை தவிர மற்றவர்களுக்கு, அதிலிருந்து சிலர் எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு பெறுகிறார்கள், அவர்களுக்கு எழுத அனுமதித்திருக்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் வந்து ஒரு சஹாபி வந்து உட்காருவாங்க, ஒரு சபையில் வந்து ஒரு சஹாபி வந்து உட்காருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் கேட்டு ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா ஹதீதை சரியாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவங்கள்ட்ட இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்களா, அந்த ஹதீதனுடைய நுணுக்கங்களை பற்றி பேசினா தனி தலைப்பது, அவ்வளவு அழகு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவது அல்லாஹ் பேசுவது இல்லையா? ஆகவே அவர்கள் பேசும் ஒவ்வொரு பேச்சும் அற்புதமாக இருக்கும், அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் அற்புதம் இருக்கிறது. அந்த சஹாபியை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும், எவ்வளவு விளக்கங்கள் இதில் இருக்கிறது, இதையெல்லாம் எழுதி கொண்டால் நல்லதல்லவா என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கிறாங்க. யார ஸல்லல்லாஹு, நீங்கள் சொல்லும் அந்த விஷயங்கள் எல்லாம் நான் எழுதி கொள்ளட்டுமா, எனக்கு மனனம் செய்ய முடியவில்லை நாயகமே, நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு புரிகிறது, நிறைய விளக்கத்தை எனக்கு தருகிறது, ஆனால் அந்த ஹதீதுகளை என்னுடைய ஞாபகத்தில் சிந்தனையில் வைக்க முடியவில்லை நாயகமே, என்னுடைய சிந்தனை பலகீனமாக இருக்கிறது, ஞாபக சக்தி பலகீனமாக இருக்கிறது என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஷாரா செய்றாங்க,
இப்படி இஷாரா செய்யறாங்க, உமது வலது கரத்தை கொண்டு நீர் உதவி பெறுவீராக என்று சொல்லி இப்படி எழுதுங்கள் என்றார்கள். அந்த சஹாபிக்கு எழுதுவதற்கு அனுமதித்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் திருமதியிலே இடம்பெறுகிறது. ஆனாலும் கூட நூல் வடிவமாக என்ன செய்யல, அந்த காலத்தில் வரல, எல்லாம் துண்டு துண்டு துண்டா எழுதி வச்சாங்க. பிந்திய காலத்தில் செய்தினா உமர் பின் அப்துல் அசீஸ் ரதியல்லாஹு தஆலாஹு அவர்கள் தான் அதை எழுத தலைப்பட்டார்கள். இன்னொரு ஹதீதை நாம் பார்க்க முடிகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹதீதை ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு தஆலாஹு எழுதிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாத்தையும் எழுதுவாங்க, எல்லாத்தையுமே எழுதுவார்கள். அப்போ குறைஷிகள் சஹாபிகள், குறைஷிகளுடைய சஹாபிகள் சொன்னாங்க, என்ன அப்துல்லா எல்லாத்தையும் எழுதுறீங்க, எல்லாத்தையும் நீங்கள் எழுதுறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயம் பொருத்தமான நிலையில் இருப்பாங்க, சில சமயம் ரொம்ப மகிழ்ச்சியில் இருப்பாங்க, சில சமயம் கோபத்தில் இருப்பாங்க, சில சமயம் வருத்தத்தில் இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுதெல்லாம் அதை எழுத முடியுமா? இப்போ உதாரணமாக வச்சுக்கோங்க, நமக்குள்ளே ஒரு ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு, ஏடா கூடமா எத்தையா ஒரு வார்த்தையை சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்படுறோம், இப்படி ஒரு வார்த்தையை உபயோகிச்சிட்டோமே, நடந்திருக்கிறதா இல்லையா, என்னுடைய வாழ்க்கையில் உள்ளது தானே, இது இயல்பு. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய கோபத்திலும் வருத்தத்திலும் சொல்லக்கூடியதை நீங்கள் எப்படி எழுத முடியும்? எழுத வேண்டாம், அப்படின்லாம் எழுதாதீங்க. அவங்க சாதாரண நிலையில் இருக்கும்போது நீங்கள் எழுதுனா பரவாயில்லை, சில சமயம் நம்மிலேயே இருக்கிறது சந்தோஷத்தினுடைய உச்ச கட்டத்தில் இருக்கும்போது தூக்கி வச்சிருவோம் யாரையாவது. ஆஹா, அப்படியப்பா ராஜா, ராஜாவா அவரு? ராஜாவும் இருக்க மாட்டார், மந்திரியாவும் இருக்காரு, சாதாரண ஒரு பிரதானியாவும் கூட இருக்க மாட்டார். அவரை தூக்கி என்னது, தூக்கி மேலே வைத்து விடுவோம், அது சந்தோஷத்தின் உச்சத்திலே அவரை தூக்கி வைப்பதும் உண்டு, கோபத்தின் ஆழத்திலே கீழே போட்டு மிதிப்பதும் உண்டு, வார்த்தைகள் வந்துவிடும். ஆகவே அப்படியெல்லாம் நம்ம நடக்கிறது உண்மைதானே. நீங்க இப்படி அப்துல்லா போய் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, சரதாசன் கோபத்தில் சொன்னதெல்லாம் எழுதி வச்சுட்டா அது மக்கள் பின்பற்றி விடுவாங்களே என்றதும் சைதுனா அப்துல்லா இப்னு ஆம்ர் ரழியல்லாஹு தஆலா எழுதுவதை நிறுத்தினார்கள். எழுதல, சரதாசன்கிட்ட போய் முறையிட்டாங்க, நாயகமே நான் எழுதிக்கிட்டு தான் இருந்தேன், அவங்களுக்கு அனுமதி இருக்கு, நான் எழுதிக்கிட்டு தான் இருந்தேன், நீங்கள் கோபத்தில் பேசுறது இப்படி பேசுறது குறைஷி தலைவர்கள் சஹாபிகள்லாம் வந்து இப்படி சொன்னாங்க, அது எனக்கு சரியாகப்பட்டது நாயகமே, அதனால நான் எழுதுவதை நிறுத்திவிட்டேன். சல்லல்லாஹிசன் சொன்ன, ஒத்து நீங்க எழுதுங்க. இதிலிருந்து தன்னுடைய நாவை காட்டுறாங்க சல்லல்லாஹிசன், தன்னுடைய வாயை நாயவை காட்டி, இதிலிருந்து வரக்கூடிய எந்த ஒன்றும் ஹக்காகத்தான் இருக்கும் என்றார். எந்த சமயத்திலும் அது ஹக்குக்கு மாற்றமாக ஒன்று இந்த வாயிலிருந்து வராது என்றார்கள் அருள் நபி ஸல்லல்லாஹு. அதற்கு பிறகு மீண்டும் எழுதத் தொடங்கினார்கள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. சங்கையானவர்களே, இப்படியெல்லாம் ஹதீது எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்தது. நாளடைவில் என்ன நடந்தது என்றால் அது துண்டு துண்டு துண்டுகளாக இருந்தது, ஓலைகளில் எழுதப்பட்டு இருந்தது, பலகைகளில் எழுதப்பட்டு இருந்தது, ஒட்டகங்களினுடைய எலும்புகளில் எழுதப்பட்டு இருந்தது, சஹாபிகளினுடைய நெஞ்சங்களிலும் இருந்தது. எனவே இதையெல்லாம் ஒன்று திரட்ட வேண்டும் என முனாஃபிக்குகள் எல்லா காலத்திலையும் இருப்பான், எல்லா காலத்திலையும் முனாஃபிக்குகள் இருந்தார்கள். அந்த காலத்தில் இருந்த முனாஃபிக்குகள் ரொம்ப வேகமானவனும் புத்திசாலிகள். எனவே அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாததை எல்லாம் இணைச்சு உள்ள சொருக ஆரம்பித்தானோ, அப்படியெல்லாம் செய்ய ஆரம்பித்ததும் இதை பாதுகாக்க வேண்டும் என்று சைதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உமர் உஸ்தானி என்ற அவர்கள் சட்டம் இயற்றி நீண்ட வரலாறு, அதன் அடிப்படையில் தான் ஹதீதுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கப்பட்டு அதற்கு பிறகு அந்த கலை விரிவடைய ஆரம்பித்தது. ஆக அவர்கள் சொன்னார்கள் தானா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி தானா என்பதற்கான நிபந்தனைகளை பெருமக்கள் கொண்டு வந்தார்கள். அப்படி முதலாவது எழுதியது யார், இரண்டாவது அந்த கிதாபுகள் கிரந்தங்கள் எப்படியெல்லாம் தோன்றியது என்பதற்கு நீண்ட வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. சைனா அபூபக்கர் இப்னு முஹம்மது இப்னு அம்ர் இப்னு ஹஸ்ம் ரழியல்லாஹு தஆலா மதீனாவினுடைய கவர்னராக இருந்தவர்கள், அவர்களுக்கு தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அவர்கள் எழுதினார்கள். மதீனா ஷரீஃபிலே இருக்கக்கூடிய சஹாபிகள், அவர்களை பின்பற்றிய மூத்த தாபியின்கள், இவர்களிடத்திலே ஹதீதுகள் இருக்கிறது, அவைகளை எல்லாம் நீங்கள் சேகரிக்க வேண்டும், கவனமாக சேகரிங்க, எந்த தப்பும் தவறும் உள்ளே நுழையாம நேரடியாக நீங்கள் சென்று சென்று அவைகளை எல்லாம் சேகரிக்க வேண்டும் என்றார்கள். இதே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மற்ற தலைநகர்களாக இருக்கக்கூடிய பெருநகர்களாக இருக்கக்கூடிய பசரா, கூஃபா போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய கவர்னர்களுக்கும் இந்த தகவலை அதற்கு பிறகு அனுப்பினார்கள். இந்த மாதிரி அந்த கவர்னர்கள் மூலமாக, கவர்னர் அவங்க தாபியன்கள், அவங்கெல்லாம் தாபியங்கள், சஹாபிகளோடு நெருங்கிய காலத்தில் உட்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள், அந்த ஹதீது கிரந்தங்களை சின்ன சின்ன தொகுப்புகளாக என்ன செய்தார்கள், எழுதினார்கள். எழுது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள்.
ஆக சஹாபிகளினுடைய காலம் முடிந்து தாபியினுடைய காலம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில்தான் செய்தினா இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்துட்டாங்க. இமாம் புகார் நாயகம் பிறக்கவே இல்லை. இன்னைக்கு ஹதீது கிரந்தம் என்று எடுத்துக்கொண்டால் முதலாவது ஒரு ஹதீது கிரந்தம் புகாரி. அதை எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒன்றுதான். اتفقل علماء على ان كتاب صحيح الامام البخاري اصح الكتب بعد كتاب الله الباري அல்லாஹ்வினுடைய வேதத்திற்கு அடுத்தபடியாக மிக உன்னதமான ஒரு கிதாப் என்று எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று சஹீஹுல் புகாரி. அதுல சந்தேகம் இல்லை. ஆனா இமாம் எப்ப வர்றாங்க? இமாமுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இமாம் புகாரி நாயகம் பிறக்கவே இல்லை. பிறக்கவே இல்லை. சஹாபிகளினுடைய காலத்தோடு உள்ளவர்கள் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி. சஹாபியிடம் படித்தவர்கள், சஹாபியிடம் படித்தவர்கள். அது மாத்திரமல்ல, அடுத்த இமாமாக இருக்கக்கூடிய இமாம் மாலிக்குல் இமாமுல் மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மதீனா மீதும் ரொம்ப பிடிப்பான ஆளு மதீனா ஷெரீஃப். மதீனாவில் இருக்கும் காலமெல்லாம் மதீனாவினுடைய மண்ணிலே செருப்பு போடாமல் நடந்த ஒரு மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த பகுதியிலாவது நடந்திருப்பாங்க, அவங்களுடைய பாதம் பட்டிருக்கும் அந்த இடத்தில் நம்முடைய செருப்பை கொண்டு மிதித்து அதபு குறைவாக நடந்து விடுவோமோ என்ற எண்ணத்தோடு அந்த அச்சத்தோடு வாழ்ந்தவர்கள் இமாமுல் மதீனா மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா. சஹாபியிடம் படித்தவர்கள். அவங்க பாடம் நடத்துற அழகே தனி அழகு. ரவுலாக்கு முன்னால் உட்காந்து பாடம் நடத்துவாங்க. ஹத்ததினி நாஃபியா, எனக்கு நாஃபியா அறிவிச்சாங்க சொல்லுவாங்க. ஹத்ததினி நாஃபியே, எனக்கு நாஃபியா அறிவித்தார்கள். அவர்களுக்கு அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவித்தார்கள். அவர்களுக்கு அறிவித்தது யார் தெரியுமா? சாஹிபு ஹாத ஷரீ கப்ர் ஷரீஃப், இதோ இங்க இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் அறிவித்தார்கள் என்று தன்னுடைய இரண்டு கரங்களையும் அப்படியே ரௌலாவை காட்டி காட்டி பாடம் நடத்துவார்கள். அவ்வளவு அழகாக இருக்கும். இதன் காரணத்தில் இந்த அழகை பார்த்து இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஆஹா, மதீனா ஷரீஃபில் போய் அந்த பரக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக இமாம் மாலிக் அவர்களிடத்தில் படிக்க வேண்டும் என்றே வந்தாங்க. 13 வயசு மூத்தவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி. யாரை விட? இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை விட. இமாம் அபு ஹனீஃபா ஹிஜ்ரி 80 பிறந்து விட்டார்கள். இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி 93 பிறக்கிறார்கள். 13 வயசு மூத்தவர்களாக இருக்கக்கூடிய இமாமுல் ஆலம் மாலிக் இமாம் இடத்திலே வந்து பாடம் படித்தார்கள். ஹதீத படித்தாங்க. இமாம் மாலிக் சொன்னாங்க, இப்படி ஒரு மாணவரை நான் பார்க்கல. ஒரு தூணை காட்டி இந்த தூணை தங்கம் என்று நிரூபிக்க சொன்னால் அபு ஹனீஃபா நிரூபித்து விடுவார். அவ்வளவு பெரிய ஆற்றலை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தை பெற வேண்டும், அந்த மதீனாவிலே கற்க வேண்டும், ரவுலாவிலே படிக்க வேண்டும் என்ற உணர்வோடும் சிந்தையோடும் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனா ஷரீஃப் வந்து தன்னை விட 13 வயசு இளமையாக இருக்கக்கூடிய மாலிக் இமாம் இடத்திலே படித்து சென்றார்கள். அதற்கு பிறகுதான் அவங்க 150 வஃபாத் ஆயிட்டாங்க. ஹிஜ்ரி 150 இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அந்த வருடம்தான் இமாம் ஷாஃபி பிறக்கிறாங்க. 150 இமாமுல் ஆலம் வஃபாத் ஆகிறாங்க. 150 இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறக்கிறார்கள். அதிலிருந்து 14 வருடங்கள் கழித்து இமாம் அஹமது இப்னு ஹம்பல் இமாம் அவர்கள் பிறக்கிறார்கள். இவங்கெல்லாம் பின்னால, ஹம்பலி இமாமுக்கு பின்னால்தான் யார் வர்றான்? இமாம் புகாரி நாயகம் வர்றாங்க. எவ்வளவு காலம் பின்னால? 30 பின்னால வர்றாங்க. 164 இமாம் அஹமது இப்னு ஹம்பல் இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறக்கிறார்கள் என்றால் 194 இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க பிறக்கிறாங்க. இப்போ 2வது நூற்றாண்டு முடியும் காலத்தில் தான் அவர்கள் பிறந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருல் குருனி கர்னி சுமல்லதீன எலூனகும் சுமல்லதீன எலூனகும், காலத்தில் சிறந்தது என்னுடைய காலம், அடுத்து சஹாபிகளின் காலம், தாபியின் காலம் என்றெல்லாம் சொன்னார்கள் அல்லவா. அந்த காலத்திலேயே 4 இமாம்களும் வந்துவிட்டாங்க. 4 இமாம்களும் சிறந்த காலம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்டப்பட்ட அந்த காலத்திலேயே தோன்றியவர்கள். அதற்கு பிறகுதான் இமாம் புகாரி நாயகம், இமாம் முஸ்லீம் நாயகம் அவர்களெல்லாம் அதற்கு பின்னால் வந்தவர்கள். இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்ம ஹம்பலி இமாமினுடைய மாணவர் தான் இமாம் புகாரி நாயகம். எவ்வளவு பிந்தி இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஆக ஹதீதினுடைய காலத்தோடு சஹாபிகளினுடைய காலத்தோடு நெருக்கமாக உள்ளவர்கள் 4 மதுஹபுக்குரிய இமாம்கள்.
ஹதீதுனுடைய காலம் சஹாபியினுடைய காலத்தோடு நெருக்கமாக உள்ளவர்கள். அதிலும் ரெண்டு இமாம்கள், இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும், இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சஹாபிகளிடம் படித்தவர்கள். சஹாபிகளிடமே படிச்சிருக்கிறாங்க, பல சஹாபிகளிட்ட இல்ம கற்றிருக்கிறார்கள். அப்படி கற்றவர்கள், அவர்களிடத்தில் கற்றவர்கள் தான் இந்த ரெண்டு பேரும், இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி. ஷாஃபி இமாமுக்கு தனி ஒரு சிறப்பு, அவங்களுடைய ஒஸ்தாத் மாலிக் இமாம், அது ஒரு மதஹபுக்குரிய தலைவர், அவங்க ஒரு மதஹபுக்குரிய தலைவர், அவங்களுடைய மாணவர் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அவங்க ஒரு மதஹபினுடைய லீடர். இப்படி ஒரு தனிச்சிறப்பு அவர்களுக்கும் இருக்கிறது. ஆக அருமையானவர்களே, இப்படியெல்லாம் சஹாபிகளோடு நெருக்கமாக இருந்து, தாபியன்களோடு, மூத்த தாபியங்களோடு நெருக்கமாக இருந்து சட்டங்களை பெற்றுக்கொண்டவர்கள் தான், ஹதீதுகளை பெற்றுக்கொண்டு ஆய்வுகளுக்கு அந்த ஹதீதுகளை உட்படுத்தி இந்த ஹதீதுகள் எப்படி வந்தது, எப்படி வந்தது, எப்படி செய்யப்பட்டது, குதிரையினுடைய விஷயத்தை, இந்த குதிரை எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்காக குதிரையினுடைய லாயத்திலேயே 40 நாட்கள் இமாம் ஷாஃபி படுத்திருந்தாங்க. ஒரு குதிரையை பற்றி வழங்குவதற்காக, ஒரு மஸ்அலாவை, ஒரு சட்டத்தை தெளிவுபடுத்துவதற்காக 40 நாள் குதிரையினுடைய லாயத்திலேயே படுத்திருந்தவர்கள். எவ்வளவு தியாகசிஞர் படுப்போமா நாம லாயத்தில் போய், குதிரை காலால் எத்திட்டா என்ன நம்ம யோசிப்போம், அதனுடைய நாற்றம் சிறுநீர்களுக்கும் படுக்க முடியுமா, அப்படியெல்லாம் வசதி இருக்க, அந்த மாதிரி ஒரு சிந்தனை நமக்கு இருக்கிறதா? அத்தகைய காலத்தில் மிகப்பெரிய தியாகத்தை செய்தவர்கள் தான் பெருமக்களாகிய நாதாக்கள், இமாம்கள். ஹை, இனி ஏன் இந்த மதுகபுகள் தோற்றுவிக்க வேண்டிய அவசியம் வந்தது? ஹதீதுகளை பற்றி சொல்றதுதான், ஹதீதுகள் வகைகள் என்று எடுத்துக்கொண்டாலே பல வகைகள் இருக்கு. எல்லா ஹதீது சல்லல்லாஹு கூட கேட்டதை எப்படி சொல்றது, சஹாபிகளிடம் ஹதீது என்று ஒரு வகை இருக்கிறது, ஹபர் என்று ஒரு வகை இருக்கிறது, ஆசார் என்று ஒரு வகை இருக்கிறது. இப்படி அதுவே இந்த ஹதீதுகளையே பலவிதமாக பிரிக்கிறாங்க. முத்தவாத்திரி என்றும், ஆஹாத் என்றும், மஷூர் என்றும், கரீப் என்றும், அசீஸ் என்றும், சஹீஹ் என்றும், அசஹீஹுல் கைரிஹி, ஹசன் என்றும், ஹசன் லி கைரிஹி என்றும், நாசிகுல் ஹதீது, மன்சூகுல் ஹதீது, லாயிஃபு, முஅல்லக், முர்சல், முஅதல், முன்கதி, முதல்லஸ் என்று நிறைய வகைகள் இருக்கிறது. இதெல்லாம் படிச்சு தேர்ந்து 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 தேய்ந்து அதற்கு பிறகு நான் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறேன் சொன்னா ஓரளவாவது நியாயம் இருக்கும். அதுக்கு பிறகு இதெல்லாம் தெரியணும், ஒரு ஹதீதனுடைய நிலை என்ன என்பதை விளங்கி கொண்டதற்கு பிறகுதான் சட்டத்தை அறிவிக்கணும். ஒரு சட்டத்தை சொல்றதும் தெரியாம சொல்லிட்டோம், நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம், இது மக்களை மடையனாக்குறது இல்லையா? பாருங்கள், ஹதீதுகளில் எப்படியெல்லாம் வருகிறது, குரான் ஆயத்து எப்படியெல்லாம் இருக்கு, இதையெல்லாம் நம்ம நேரடியாக அமல் செய்வதாக இருந்தால் நம்முடைய நிலை என்ன என்பதை யோசித்து, அந்த பெருமக்களுக்கு நம்ம எவ்வளவு, நாம் எந்த மதுகபை பின்பற்றுகிறோமோ அந்த மதுகபுக்குரிய இமாம்களினுடைய ஹக்கில் எல்லா காலமும் நம்ம துஆ செய்யணும். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நன்றியை வெளிப்படுத்துவது. அவங்க பெரிய மக்காமில் தான் இருக்கிறாங்க, ஆனால் உண்மையிலேயே இன்று நாம் மிக எளிதாக அமல் செய்வதற்கான வாய்ப்பை அவர்களல்லவா ஏற்படுத்தி தந்தார்கள். இப்போ உதாரணமாக பாருங்கள், சில ஆயத்துக்களை நான் ஓதுறேன், சில ஹதீதுகளையும் நான் சுட்டி காட்டுகிறேன், எப்படி இருக்கிறது, எப்படி பின்பற்ற முடியும் என்பதை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல, வைதா ஹலல் தும் ஃபஸ்தாது, நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறீங்களா, உம்ராவுக்கு போகிறீங்களா, போங்க, ஆனால் உம்ராவை முடித்தவுடனே, ஹஜ்ஜை முடித்தவுடனே எல்லாரும் வேட்டையாடணும் அப்படிங்கிறான் அல்லாஹ். எத்தனை பேர் உம்ராவுக்கு போனவங்க இருக்கு, பெரும்பாலும் உம்ராவுக்கு போனவங்க ஹஜ்ஜி போனவங்க இருப்பாங்க, யாராவது வேட்டையாடிக்கிறீங்களா? வேட்டையாடலன்னு இந்த குர்ஆன் ஆயத்துக்கு மாற்றம் செஞ்சிட்டீங்க. அல்லாஹ் சொல்கிறான், வைதா ஹலல்தும் ஃபஸ்தாது, நீங்கள் தஹல்லுல் ஆகி விடுவீர்களே ஆனால், உம்ராவிலிருந்து நுஸ்கு, ஹஜ்ஜினுடைய வணக்கத்திலிருந்து நுஸ்கு, உம்ராவினுடைய வணக்கத்திலிருந்து நீங்கள் தஹல்லுல் ஆகி விடுவீர்களே ஆனால், அதை நிறைவேற்றி விடுவீர்களே ஆனால், நீங்கள் வேட்டையாட வேண்டும் என்கிறான் அல்லாஹ். ஃபஸ்தாது, வேட்டையாடுங்க. யாரு வில்லையும் அம்பையும் கொச்சியும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற காட்டுக்கு போயிட்டு இருக்கணும்? அல்லாஹுவினுடைய குரானை அப்படியே பின்பற்றுவதாக இருந்தால் முதல்ல ஊருக்கு வரும்போதே வில்லும் அம்புமா தான் கையோட வரணும். நீங்க ஈத்த பழத்தை விட ஜம்சம்லாம் பின்னால, பேரிச்சம்பழத்தை கொண்டு வர்றது, ஈச்சம்பழத்தை கொண்டு ஜம்சம் எடுத்துட்டு வர்றது, தஸ்பீகம் வாங்கிட்டு வர்றதுலாம் பின்னால. நீங்க எதை வாங்கிட்டு வரணும், ஒன்னு ஈட்டிய வாங்கிட்டு வரணும், அல்லது வில்லையும் அம்பையும் இதையெல்லாம் எடுத்துட்டு வரணும். குரான் ஆயத்தை பின்பற்றுறதாக இருந்தால் யார் அதை செய்யறா, அவங்களாவது செய்யறாங்களா இல்லையே, யாரும் செய்யறது இல்லை. இதற்கு என்ன விளக்கம் சொல்வது? ஃபஸ்தாது, வேட்டையாடுங்கள். அம்ரு, ஏவல், ஆர்டர் போடுகிறான் எல்லாம். இந்த ஆர்டரை எப்படி எடுத்துக்கொள்வது? அந்த ஆர்டர்லயே பல வகை இருக்கு. ஆர்டர்லையும் அல்லாஹ் அந்த உசூல் என்று ஒன்று இருக்கிறது. இது பிரச்சனையே இங்கே தான் இருக்கு. இந்த குரானுக்கு என்று ஒரு உசூல், அடிப்படை அடிப்படை விஷயங்கள் ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி
ஹதீதுக்கும் என்று ஒரு உசூல் இருக்கிறது, ஃபிக்ஹுக்கு என்றும் ஒரு உசூல் இருக்கிறது. இந்த அடிப்படை விஷயங்களை விளங்கிக் கொண்டால் மாத்திரமே அந்த ஹதீதுகளை பார்க்க முடியும். ஹதீது ஆய்வு அல்ல, ஹதீதுகளை ஓரளவாவது புரிந்து கொள்வதற்கு இந்த உசூல் தேவை. உசூலே இல்லாமல் ஹதீதை பார்த்தால் விளங்காது. சில பொதுவான ஹதீதுகளுக்கு நசீகத்துகள் இருக்கும், நல்ல முறையில் நடந்துக்கங்க, பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்க, தாய்க்கு நல்ல மரியாதை நடந்துங்க, அது பொதுவான விஷயம், அதை எல்லாரும் விளங்கி கிடலாம். சட்டதிட்டங்கள் என்று வரும் பொழுது ஆய்வு அவசியமாக இருக்கிறது. இப்போ பாருங்க, இது ஒரு சட்டம், வேட்டைக்கு போகணுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. அப்படி அல்ல, ஃபஸ்தாது என்றால் வேட்டையாடுங்கள் என்று தான் அல்லாஹ் சொல்கிறான். அது ஆர்டராகத்தான் இருக்கிறது, ஆனால் உஜூபன் அல்ல, அது நதுபன், அது வந்து ஜாயிசன். வேட்டையாடுவது தடை விதிக்கப்பட்டு இருந்தது. எப்போது நீங்கள் உம்ராவுக்காகவோ ஹஜ்ஜுக்காகவோ இஹ்ராம் கட்டி விடுவீர்களே, ஆனால் உங்களுக்கு சில விஷயங்கள் ஹராமாக்கப்படுகிறது. தச்சாட உடுக்கக்கூடாது, கல்யாணம் முடிக்கக்கூடாது என்றெல்லாம் இருக்கிறது இல்லவா, அதுல ஒன்று வேட்டையும் ஆடக்கூடாது, வேட்டையாட போகக்கூடாது. ஆனால் எப்போது நீங்கள் தஹல்லுல் ஆகி விடுகிறீர்களோ, இப்ப வேட்டையாடலாம் என்ற உங்களுக்கு ஜாயிசு, வேட்டையாடுவது உங்கள் மீது ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு அல்லாஹ் வேட்டையாடுங்கள் என்கிறான். அது அவனுடைய ஸ்டைல், அது அவனுக்கென்று ஒரு ஸ்டைல் வச்சிருக்கிறான் அல்லாஹ், அவனுக்கென்று ஒரு உஸ்லூப் வைத்திருக்கிறான். அந்த முறை, இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு, யாருக்கு இருக்கு சகோதரர்களே? அதற்கென்று காலத்தை அர்ப்பணித்து செலவழித்து எல்லாவற்றுக்கு மேலாக அல்லாஹுவினுடைய அருளையும் வாக்கியத்தையும் பெற்றவர்களால் மாத்திரமே அதை செய்ய முடியும். அவங்க தான் இமாம்கள், மதஹபுக்குரிய இமாம்கள், அவங்க செய்யாங்க. அதை பாருங்க, அடுத்துக்கு அடுத்தது இப்படி நிறைய வசனங்கள் இருக்கிறது. சில குறிப்பிட்ட வசனங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஒலா தக்குல் லஹமா உஃபின், உங்க அம்மா அத்தா அம்மா இருக்கிறாங்க பெற்றோர், அவங்கள பார்த்து நீங்க என்ன செய்யக்கூடாது, சி அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாதுங்கிறான், சீன்னு சொல்லாதீங்க. ஒலா தனஹருகுமா, அவங்கள விரட்டாதீங்க. அப்போ அடிக்கலாம், அப்படியா, விரட்ட வேண்டாம் என்று சொல்லுகிறான், சீ என்று சொல்லாதீர்கள் என்கிறான். அப்ப சீ என்று சொல்லாம வேற வார்த்தைகளை சொல்லலாமா, ஏன்? அப்ப இதிலிருந்து என்ன விளங்குகிறது? இதை தெளிவாக பிரித்து வைப்பார்கள். ஐபாரத்து நஸ், தலாலத்து நஸ் என்று இரண்டாக பிரிப்பார்கள். ஐபாரத்து நஸ் என்றால் அந்த குரானிலோ ஹதீதிலோ தெளிவாக சொல்லப்பட்ட வார்த்தை, சீ என்று சொல்லக்கூடாது, இது ஐபாரத்து நஸ். இதிலிருந்து நமக்கு தெளிவாகிறது, சீண்டு கூட சொல்லக்கூடாது என்றால் மற்ற வார்த்தைகளை எப்படி சொல்ல முடியும் என்ற ஆதாரத்தை எடுப்பதற்கு உசூலிலே தலாலத்து நஸ் என்ற விளக்கத்தை சொல்வார்கள். தலாலத்து நஸ் இருக்குது, ஐபாரத்து நஸ் இருக்குது, இஷாரத்து நஸ் இருக்குது, அதுவே ஒரு பெரிய தொகை இருக்கு. இது எந்த வகையிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அவன் எந்த வகையிலே இதை குறிப்பிட்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வது அவசியம். வாலல் மௌலூதி லஹு ரிஸ்கு ஹுன்ன வகிஸ்வத்து ஹுன்ன என்கிறான் அல்லாஹ். குரான் வசனத்தை மட்டும் சொல்றோம், அதுக்கு பிறகு ஹதீஸ பார்ப்போம். அது ரொம்ப வேடிக்கையா இருக்கும் ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது எல்லாம். அல்லாஹ் குரானிலே சொல்றான், வாலல் மௌலூதி லஹு ரிஸ்கு ஹுன்ன வகிஸ்வத்து ஹுன்ன, குழந்தையை குழந்தைக்கு பாலூட்டக்கூடியவர்கள், குழந்தைக்கு பாலூட்டுவாங்க இல்லையா, அவர்களுக்கு அவங்களுக்கான ரிஸ்க்கும் கிஸ்வா உடையும் கொடுப்பது அந்த பிள்ளையினுடைய தந்தையின் மீது கடமை என்கிறான் அல்லாஹ். யாரு கடமை? ஒரு அப்ப பாலூட்டுவது என்று சொல்ல தாயின்னு சொல்லல, இங்க பாருங்க, அது தாயின்னு சொல்லல. யா தாயோ அல்லது வேறு யாரோ, செவிலி தாயோ, வேறு யாரும் பாலூட்டலாம் இல்லையா? அப்படி பாலூட்டினால் அந்த பாலூட்டக்கூடிய பெண்ணுக்கு ரிசுக்கும் பாலூட்ட காலத்தை, பாலு எவ்வளவு காலம் பாலூட்டுறாங்களோ அந்த காலம் வரை அந்த பெண்ணுக்கான ரிசுக்கையும் ஆடையையும் கொடுப்பது அந்த குழந்தையினுடைய தந்தையின் மீது கடமை என்கிறான். இதுல பெரிய ஃபுரூயத்தான மசாலைகள் இருக்கு, ஒரு சின்ன ஒரு விஷயம் மாற்றம் அதில் விளங்குறோம். ஆக இது தாய் மட்டுமல்ல, செவிலித்தாய் என்பதும் இதிலிருந்து விளங்குகிறது. ஒன்று, இரண்டாவது, அந்த ஏன் அவர் கொடுக்க வேண்டும், ஏன் அவன் கொடுக்கணும், பிள்ளையினுடைய அத்தா ஏன் கொடுக்கணும், பிள்ளையோட அம்மா கொடுத்தா என்ன, அம்மாவோட அத்தா கொடுத்தா என்ன? இங்கிருந்து பிள்ளை பெரும்பாலும் சொந்தம் யாருக்குத்தான், அந்த பெற்றெடுத்த தந்தைக்கு சொந்தம் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இதிலிருந்து ஒரு செய்தி நமக்கு வெளியே தெரிய வருகிறது. ஆனா இதுல புருவியத்தான மசாலாக்கள், வேறு சட்டங்களும் இதிலே உள்ள இடம் பெறுகிறது. அதை விரித்து சொல்வதற்கான நேரமும் காலமும் இல்லை சகோதரர்களே. வாக்கீமு ஸலாத்த என்று அல்லாஹ் சொல்றான், தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்கிறான். இப்ப தொழுவு நிறுத்தணும், தொழுவணுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது, தொழுவுங்கிறான். எப்படி தொழுவணும், ஒது செய்யணும் இல்ல? அப்ப தொழுகைக்கு ஒது தேவை என்பது அங்கிருந்து இன்னொன்று பிறக்கிறது, ஒரு சட்டத்தோடு இன்னொரு சட்டம் இணைந்திருக்கிறது. தொழுங்கள் என்றால் எப்படி தொழுங்க, ஒது செய்து தொழுங்கள் அந்த ஆயத்தில் இருக்கான்,
அகீமு சலா வாத்து ஜகா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்கிறான். எப்படி கொடுக்கணும், எப்படி தொழணும் என்பதற்கு பின்னால் ஒரு செய்தி இருக்கிறது. ஒலு தண்ணியை கொண்டு வாப்பா அப்படிங்கிறோம். தண்ணி எப்படி கொண்டு வருவான், ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தானே கொண்டு வர முடியும். அப்போ அது நாம் சொல்லாமலேயே விளங்க முடிகிறது. அது ஒரு தெளிவுபடுகிறது. இப்போ தண்ணி தாங்க அப்படின்னா யாராவது தண்ணியை சும்மா கொண்டு வருவாங்களா, இப்படி அது ஆகாயத்தில் வரும் தண்ணி, ஒரு பாத்திரத்தில் தான் கொண்டு வர முடியும். அதுபோன்று தொழுங்கள் என்று சொன்னால் அது எந்த அடிப்படையில் தான் தொழ முடியும், ஒலுவினுடைய அடிப்படையில் தொழ முடியும். அது வேறு செய்திகளும் ஹதீதுகளும் சுட்டிக்காட்டும். எனவே தொழுங்கள் என்ற உடனே தொழ முடியாது, ஒலு செய்துதான் தொழ வேண்டும். இப்படியெல்லாம் ஆய்வுகள் நிறைய நடந்திருக்கிறது. இன்னொரு பெரிய விவகாரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அவுலா மஸ்து முன்னிசா, இது ரொம்ப செய்தி, ஒரு டென்சிட்டிவான ஒரு செய்தி இது. அவுலா மஸ்து முன்னிசா, ஒலு முறியக்கூடிய காரியங்கள் எதனால் ஒலு முறியதுன்னு அதெல்லாம் சொல்லிட்டு வர்றான். அவு லாமஸ்து முன்னிசா, லாமஸ்தும்னா என்ன? இனி இதில் ஒரு பெரிய சர்ச்சை இருக்கிறது. யாருக்கு மத்தியிலே சர்ச்சை இருக்கிறது? லாமஸுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. என்ன அர்த்தங்கள்லாம் சொல்கிறாங்க? தொடுறது, லம்ஸ், லம்ஸ்னா இப்படி தொடுறது. லாமச நல்ல ஒருவர், அவர் இவரை தொட, இவர் அவரை தொட. லாமச உறவு கொள்வது, உடல் உறவு கொள்வது. இப்படி பல செய்திகள் அதில் அடங்கி இருக்கிறது. இங்கே அல்லாஹ் எதை சொன்னான்? லாமஸ்து முன்னிசா என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே. அப்ப லாமஸ்து முன்னிசா என்று சொன்னால் எந்த விளக்கத்தில் அல்லாஹ் சொன்னான், எந்த கருத்திலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்ற ஒரு கேள்வி எறும்பொழுது, இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இது உறவு கொண்டால், மனைவியோடு உறவு கொண்டால் மாத்திரம்தான் என்ன செய்யும், ஒலு முறியும். மனைவி தொட்டால் ஒலு முறியறது இல்லை, தொடுதல் என்பது அல்ல. அதுக்கு ஒரு ஹதீதையும் சொல்றாங்க, ஒரு ஆதாரமா கொண்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதவல்லோ, ஆயிஷானை அறிவிக்கிறாங்க, ஒலு செய்வார்கள், சும்மையு கப்பிலு முத்தமிடுவார்கள், ஆயிஷானை முத்தமிடுறாங்க, சும்மையு சல்லி பின்பு துணுவார்கள், ஒலா எத்தவல்லா, ஒலு செய்யறது இல்லை. இப்ப இதிலிருந்து அந்த லாமஸுக்கு என்ன அர்த்தம் நமக்கு விளங்குறோம், உறவுதான். ஏன்னா ஸல்லல்லாஹு முத்தமே இடுறாங்க, அப்படி முத்தமிடுவதின் காரணத்தினால் ஒலு முறியவில்லை. எனவே இந்த இடத்தில் பாடம் நடத்த வேண்டியிருக்கு. இந்த இடத்திலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன குறிப்பிடுகிறான், லாமஸ்து முன்னிசா, பெண்களை நீங்கள் தொடுதல் என்றால், உறவு கொண்டால், உங்கள் மனைவியோடு நீங்கள் உறவு கொண்டால் உங்களுடைய உலு முறியம் என்பதுதான் இதனுடைய பொருள். அதுக்கு தலீல சரியா கொண்டு வந்திருக்கிறாங்க இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி, தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆயிஷா நாயின் ஹதீஸ் இருக்குது, ஒலு செய்வாங்க, என்னை முத்தமிடுவார்கள், அதற்கு பிறகு போய் தொழுவார்கள், ஒலாயத்தவல்ல, ஒலு செய்யாமல் தொழுவார்கள். அப்ப தொட்டதுனால ஒலு முறியறது இல்லைங்கிறது தெளிவாயிடுச்சா? இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, பெண்ணை தொட்டால் ஒலு முறியும் என்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி, கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால தானே மதுஹபு நல்லா விளங்கிக்கிடணும். ஒரு மதுஹபுல கூடன் இருக்கும், கூடான் இருக்கும், விஷயங்கள் இருக்கிறது, அதனால தான் மதுஹபு. கருத்து வேறுபாடு இல்லைன்னா தான் மதுஹபே இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்து வேறுபாட்டை ஆதரித்திருக்கிறார்கள், ஆனால் முரண்பாடு கூடாது. வேறுபாடு என்பது வேறு, முரண்பாடு என்பது வேறு. வேறுபாடுனா என்ன, முரண்பாடு என்ன, அது ஒரு தனி கிளாஸ் எடுக்கணும். சங்கைக்குரிய பெருமக்களே, அதை நாம் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு ஹதீஸை கொண்டு வர்றாங்க பாருங்க. அவங்களும் ஒரு ஆய்வு செய்கிறார்கள். சீனா மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா, ஒரு சஹாபி. இந்த சஹாபியை நம்ம குறைச்சி பேசிடக்கூடாது, குறைச்சி நினைச்சிடவும் கூடாது. அவங்க வர்றாங்க, வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் விபச்சாரத்திலே ஈடுபட்டு விட்டேன், என்னுடைய நஃப்ஸு முந்திருச்சு நாயகமே, நான் தப்பு பண்ணிட்டேன். சரலாசன் அப்படி திரும்பிட்டாங்க, திரும்பி சொன்னாங்க, இல்லை அல்லக்க கப்பல்த்த அவு லமஸ்த, இல்லை அல்லக்க கப்பல்த்த, ஒரு முத்தமிட்டிருப்பாப்பா, அல்ல தொட்டிருப்பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை நாயகமே, அப்படிலாம் இல்லை, நான் என்ன செய்தேன், தப்பு பண்ணிட்டேன் நாயகமே, ஷைத்தான் மிகைச்சிட்டான், நான் தப்பு பண்ணிட்டேன் யார சொல்லலாம், எனக்கு தண்டனை வேணும். தப்பு பண்ணிட்டு தண்டனையை கேட்டு வருகிறார்கள் என்று சொன்னால் தண்டனை லேசான தண்டனையா? லேசான தண்டனையா? கல் எரிந்து கொல்ல வேண்டும் என்கிறது மார்க்கம், என்ன கல்லால் எரிஞ்சு கொள்ளுங்கிறான். அப்படியானால் ஒரு மனுஷன் தாயிபாக வருகிறான் என்றால் அவன் பாவம் செய்யாதவன் போன்று என்கிறார்கள் சொல்லலாடி சொல்லலாம். கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள். சைதுனா மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்டாங்க. சில பேர் அவங்கள அடித்து அந்த ரத்தம் மேலே தெரிச்ச போது அந்த ரத்தத்தை என்ன செஞ்சாங்க, சே அப்படின்னு தெரிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க, என்ன செய்கிறீங்க, பரிசுத்தமான ரத்தம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய
தவறை நினைத்து கண்ணீர் வடித்து கதறிவிட்டார் அந்த மனிதன். தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, ஷரியத்துக்கு மாற்றமான நடந்த எனக்கு தண்டனை வேண்டும் என்று வந்து தன்னுடைய தவறை தெளிவாக, இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய ஹிசி கேவலம் பெரியதல்ல, நாளை ஆகிரத்திலே அல்லாவின் சமூகத்திலே கேவலப்பட்டு போய்விடக் கூடாது என்று வந்து கேட்டார் அல்லவா. தனி வரலாறு அது அருமையானவர்களே. ஆனால் இங்கே நான் தவறு செஞ்சிட்டேன்னு சொல்லும்போது சலதான் சொல்றாங்க, தவறுலாம் செஞ்சிக்க மாட்டாப்பா, லமஸ்த தொட்டிருப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கு லமசங்கிறாங்க சல்லல்லாஹு செல்லம். அப்போ இங்கே அவர் என்ன சொல்ற, உறவு கொண்டேன் என்கிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை மறுத்து லமசனி தொட்டிருப்பாப்பா, கப்பல்த முத்தமிட்டு இருப்பார்ப்பா என்று சொல்லும் பொழுது, லம்சு என்பது உறவு அல்ல, மாறாக அது தொடுதல் என்பது இந்த ஹதீஸிலிருந்து தெளிவாகிறது. எவ்வளவு ஆய்வு பாருங்க, இமாம் ஷாஃபி அவர்கள் எப்படி ஆய்வு செய்திருக்கிறார்கள், இமாம் உல் ஆலம் ரலியல்லாஹு தான் அவர்கள் எப்படி ஆய்வு செய்திருக்கிறார்கள். எல்லாம் குரானும் ஹதீதுக்கும் உட்பட்டது, ரெண்டையும் எடுத்துக்கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. இப்படி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் சஹாபிகளே அப்படி எடுத்திருக்கிறார்கள். பல வேறுபட்ட செயல்பாடுகளை சஹாபிகள் செய்த பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு செய்கைகளையும் அங்கீகரித்தார்கள். எனவே நான்கு மதுஹபுகளும் நபி வழியில் உட்பட்டதுதான், எதுவுமே மாறுபட்டது இல்லை சகோதரர்களே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் செஞ்சாங்க. அதற்கு அடுத்து வான் தஜ்மாவு பைனல் உஹுத்தைனி, ஆயத்துக்களினுடைய செய்திகள், அதுக்கப்புறம் ஹதீதுனுடைய செய்திகளை நாம் கொண்டு வருவோம். வான் தஜ்மாவு பைனல் உஹுத்தைன், நீங்கள் கல்யாணம் கட்டலாம், ஒரு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் வரைக்கும் கட்டுறதுக்கு அனுமதி இருக்கு. சில பேர் பார்க்கலாம் ஒன்றை கட்டிட்டே பெரிய பாடாக இருக்கு, ரெண்டு மூணு நாள்லாம் எங்கே போகிறது, பெரிய கஷ்டம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனைவி நல்ல மனைவி அமைஞ்சால் அவருக்கு பெரிய ஒரு பாக்கியம்தான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் இங்கே பெண்கள் தாய்மார்கள் சகோதரிகள் வந்திருக்கிறார்கள், சாலிகத்தான பெண்களாக அவர்களையும் ஆக்கி வைப்பான, நம்மையும் சாலிகன்களாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹுமே இன்னி அஊது பிக்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. அனிம்ராத்தின், ஒரு பெண்ணை தொட்டும் யாழ்லா நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். துஷய்யிபுனி கப்லல் மஷீப், நரை வருவதற்கு முன்பாகவே அந்த காண வர்றதுக்கு முன்னாலேயே என்னை நரைக்க செய்து விடுவாளே, அந்த பொண்ணை விட்டு நான் பாதுகாப்பு தேறேன். அந்த மனைவி விட்டோம் எப்படிப்பட்ட துவாவை கேட்டிருக்கிறாங்க. ஆக இரண்டு கல்யாணம் முடிக்கிறதுக்கு மூணு நாலு கல்யாணம் முடிக்கிறதுக்கு அதுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. எல்லாரும் நாலு கல்யாணம் முடிக்கலாங்கிறதுலாம் இல்லை, யாரு கல்யாணம் முடிக்கணும் நாலு கல்யாணம் முடிக்கணுங்கிறதுக்கு அது சட்டத்தை எல்லாம் சொல்றான், குரானிலேயே சொல்லிட்டு இருக்கிறான். உடல்ல சக்தி இருக்கணும், பொருளாதாரம் இருக்கணும், உடல் ஆரோக்கியம் இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும், அவங்களுக்கு மத்தியிலே நீதமாக நடந்து கொள்ளணும், அதெல்லாம் முடியாது என்றால் ஃபவாஹிதத்தன், ஒன்று தான் என்கிறான் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஒன்றை வைத்து காலத்தை நடத்துவதே ஒரு பெரிய ஒரு போராட்டம், பெரிய ஜிஹாதினுடைய விஷயம் என்று பல பேர் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், சங்கைக்குரிய பெருமக்களே, இரண்டு கல்யாணம் முடிக்கிறதாக விரும்பினால் இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிக்கலாம், அவருக்கு உண்டான அந்த தகுதிகள் இல்லாமல் ரெண்டாவது கல்யாணம் முடிக்கலாம். அந்த கல்யாணம் முடிப்பதாக இருந்தால் யாரை நீங்கள் கல்யாணம் முடிச்சிருக்கிறீங்களோ அவருடைய சகோதரியை கல்யாணம் முடிக்கக்கூடாதுங்கிறான். உங்க மனைவியினுடைய சகோதரி உடன் பிறந்தவர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அக்காவோ தங்கச்சி யாராவது இருப்பாங்க, அவங்களை கல்யாணம் முடிக்க கூடாது. வான் தஜ்மாவு பைனல் உஹுத்தைன், இரண்டு சகோதரிகளுக்கு மத்தியிலே ஜம்மு செய்வது ஹுர்ரிமத் அலைக்கும், உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்கிறான் அல்லாஹ். சரி, முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பிரச்சனை வருது, ஒருத்தர் என்ன செஞ்சார், ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிருந்தார், தலாக்கு சொல்லிட்டார், அந்த பெண் இத்தால இருக்கிறான், இப்ப அவருடைய சகோதரியை கல்யாணம் முடிக்கலாமா முடிக்க கூடாதா, எப்படியெல்லாம் கேள்வி எழுதுன்னு பாருங்க. இப்போ தான் மனைவி இல்லையே, தலாக்கு சொல்லியிருக்கிறாரே, தலாக்கு ஒரு தலாக்கா ரெண்டு தலாக்கா முத்தலாக்கா அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று ரெண்டாக இருந்தால் என்ன சட்டம், பத்தாவாக முத்தலாக்காக இருந்தால் அது என்ன சட்டம் என்றெல்லாம் சட்டம் விரிந்து செல்கிறது. அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும் என்று, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு கேள்வி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து இப்ராஹிம் என்று வைத்துக்கொள்வோம், யாராக இருந்தால் பொறுத்துக்கணும், இப்ராஹிம் ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்ன செஞ்சிருக்கிறார், ஒரு பிள்ளையே ஃபாத்திமாங்கிற பிள்ளைய கல்யாணம் முடிச்சிருக்கிறார், ஃபாத்திமாங்கிற பிள்ளையை கல்யாணம் முடிச்சிருக்கிறார் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்னொரு கல்யாணம் முடிக்க அவர் விரும்புகிறார், யாரை விரும்புகிறார், ஃபாத்திமாவினுடைய சாட்சி அம்மாவுடைய தங்கச்சியை, ஃபாத்திமாவினுடைய தன்னுடைய மனைவியின் சாட்சி சின்னம்மா, சாட்சி மங்கனா சில இடங்களில் சின்னம்மாங்க வழங்கிங்க, அம்மாவுடைய தங்கச்சி அவ்வளோதான், அது எப்படியாவது நீங்கள் பேரை வச்சுக்கோங்க. ஆக அம்மாவினுடைய பெண் தன்னுடைய மனைவி மாமியாரினுடைய சின்ன மாமியார், சின்ன மாமியாரை கல்யாணம் முடிக்க விரும்புகிறார், மனைவியின் தாயின் தங்கை சகோதரியை கல்யாணம் முடிக்க விரும்புகிறார், கல்யாணம் முடிக்கலாமா? குரானில் ஒன்றும் தடை இல்லை, குரானில் ஒன்றும் தடை இல்லை, ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதிக்கிறாங்க.
இந்த ஆயத்துக்கு அவங்க விளக்கம் சொல்வாங்க. எப்படி என்றால் உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, அதை எப்படி பார்ப்பது லேசுங்கிறதுக்கு இமாம்கள் அழகான விளக்கம் சொல்கிறாங்க. சாட்சி அப்போ யாரெல்லாம் தான் முடிக்கக்கூடாது அப்படி என்பதற்கு மிக எளிதான ஒரு விளக்கத்தை இமாம்கள் அவங்களால தான் அதெல்லாம் சொல்ல முடியும். இப்போ ஃபாத்திமா இருக்கிறாங்கல்ல, இவங்கள ஒரு ஆணாக நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு ஃபாத்திமாவை ஒரு ஆணாக நீங்கள் கற்பனை பண்ணி கொண்டால், இந்த ஃபாத்திமா யாரையெல்லாம் கல்யாணம் முடிக்கக்கூடாதோ அவரையெல்லாம் அவருடைய கணவர் கல்யாணம் முடிக்கக்கூடாது. ஃபாத்திமான்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு ஆணாக கற்பனை பண்ணால் ஃபாத்திமா தன்னுடைய சின்னம்மாவை கல்யாணம் முடிக்க முடியுமா? முடியாது. தன்னுடைய அத்தாவோட பிறந்த மாமியை கல்யாணம் முடிக்க முடியுமா? முடியாது. ஆக இவர் யாரையெல்லாம் இந்த ஃபாத்திமா ஒரு ஆணாக இருந்தால் கல்யாணம் முடிக்க முடியாதோ அவரையெல்லாம் ஃபாத்திமாவினுடைய கணவர் திருமணம் முடிக்க முடியாது என்ற சட்டத்தை மிக தெளிவுபடுத்தி சொன்னார்கள் இமாம்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி இந்த ஆயத்துக்கு இதெல்லாம் விளக்கமாமே நம்ம எங்க போய் தேடி பார்த்துட்டு இருக்க முடியும்? ஹதீஸ் இருக்கிறது, ஹதீஸ் ஒன்றா பல ஹதீஸ்கள் இருக்குது, பல வகையான ஹதீஸ்கள் இருக்கிறது, அனைத்தையும் ஜம்மு செய்து ஒன்று கூட்டி இப்படி இப்படி எல்லாம் இதற்கான விளக்கம். ஆயத்திற்கு ஆயத்தை விளக்கமாக அமைகிறது, ஆயத்துக்கு ஹதீஸ் விளக்கமாக அமைகிறது, ஹதீஸுக்கு ஆயத்து விளக்கமாக அமைகிறது, இப்படி எல்லாம் இருக்கிறது. எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, இது ஒரு பெரிய கடல். இவங்க என்னமோ எல்லாரும் நீங்க இமாம்கள் தான், அவங்க அவங்க குரானை பார்த்து என்ன செய்ய, எல்லாம் தமிழ்ல வந்துருச்சு, அவங்க அவங்க பார்த்துட்டு அவன் தமிழ்ல படிச்சுட்டு பாடுபடுத்துறான். என்ன பாடுபடுத்துகிறார்கள் இந்த சமுதாயத்தை, அவன் அவன் இமாம்களாக ஆகி பெரிய போதகர்களாக மாறி சுபஹானல்லாஹ் என்ன குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிற சமுதாயம் இழிவுபட்டு போய்விட்டது இவர்கள் வருகையினால். சங்கைக்குரிய பெருமக்களே, அடுத்து இன்னொரு ஆயத்து, வித்தியாசமா இருக்குது. ரெண்டும் மூணு மூணு குருகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப குரு என்றால் என்ன என்பதில் பிரச்சனை வருது. குரு என்றால் என்ன என்பதற்கு அவங்க சில தலீல்களை கொண்டு வர்றாங்க. குரு என்று சொன்னால் அது ஹைது தான். மூன்று ஹைதுகள் என்ன செய்யணும், காலம் இருக்கணும், மென்சஸ் பீரியட், மூணு மென்சஸ் பீரியட் வந்து அந்த பெண் தலாக்கு சொல்லப்பட்ட பெண் இதான் இருக்க வேண்டும் என்று இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதஹபு சொல்லுகிறது என்றால், இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சொல்லுகிறார்கள் மூன்று தான். ஆனால் ஹைல் அல்ல, மூன்று துப்புரவு. ஹைல் இல்லாமல் துப்புரவா இருப்பாங்க இல்லையா, கிளீனா இருப்பாங்களா, தொழக்கூடிய காலம் அது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக ரெண்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கு. ரெண்டுக்கும் ஹதீதுகள் தலீலாக அமைகிறது. குரு என்றால் என்ன என்பதற்கு நம்ம லாங்குவேஜில் தேடி பார்த்தா குறிப்பிட்ட ஒரு காலம் என்று இருக்கும். எந்த காலம்? இனி ஹதீதை வச்சு தான் ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. ஹதீது இரண்டையும் சுட்டி காட்டுகிறது. அதுக்கு நான் ஹதீதுகள்லாம் தெளிவாக இருக்கிறது, அதை விரிவுபடுத்த முடியவில்லை. ஆக இப்படியெல்லாம் செய்திகள் உள்ளே இருக்கிறது. இரண்டுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று என்பதை புரிந்து கொள்வோம். இனி பெரிய விஷயம், இனி ஹதீதுக்கு வந்துடும். ஆயத்துக்கு நிறைய இருக்கிறது. ஹதீதுக்கு வருவதாக இருந்தால் அதில் ஆரம்பமாக இந்த வஹாபிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தொழுக விஷயத்தில் எப்படி கையை கட்டுறது, தொப்பி போடாமல் அப்படிலாம் இருக்கிறதுக்கு அவங்க முதலாவது ஒரு செய்ய ஹதீதை ஓதி காட்டுவாங்க. அழகாக ஓதி காட்டுவாங்க. சல்லு கமா ரஐத்து மூனி உசல்லி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தொழுவது போன்று நீங்கள் தொழுங்கள் அப்படின்னு சொல்லலை. எப்படி சொல்லியிருக்கிறாங்க, சல்லு கமா ரஐத்து மூனி உசல்லி, நான் தொழுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா அப்படி தொழுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி தான் தொழுகணும். ஆனா உண்மையில ஹதீஸ்ல என்ன இருக்கு, சல்லு நீங்க தொழுவுங்க, கமா ரஐத்து மூனி என்ன எப்படி நீங்க பாக்குறீங்களோ அப்படி தொழுவுங்க. நம்ம யாராவது பாக்குறோமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறத? அப்ப தொழ தேவையில்லையா? ஹதீஸுக்கு நேரடியாக விளக்கம் தருவதாக இருந்தால், நீங்கள் எப்படி என்னை பார்க்கிறீர்களோ தொழுவதற்கு அப்படி நீங்கள் தொழுங்கள் என்றார்கள். நாங்கள் யாரும் பார்க்கலையே, அவங்க தொழுகிறதை யார் பார்த்துருக்குற, அவன் பார்த்துருக்குறானா என்ன தெரியல, அவன் யாரை பார்ப்பான், அவன் கனவிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியாதுன்னு வாதிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய சங்கடமான விஷயம் பாருங்கள். அது அவர்களுக்கே இப்போ பாதகமாகிடுச்சு. நான் ஒரு ஒரு ஊரில் அந்த செய்தியை நான் பேசி காட்டி கடைசியில் இப்போது அந்த செய்தி அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதை பேச வேணாம் என்று தடை விதித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா, கனவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியாது. ஏன்பா முடியாதுன்னு கேட்டால் ஒரு விளக்கம் சொல்கிறான். ஏற்கனவே ஒரு ஆளை பார்த்துருக்குறோம், இப்போ நம்ம நண்பர் ஒரு ஆளை பார்த்துருக்குறோம், ஒரு ஆள் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு, இஸ்மாயில்ங்கிற ஒரு ஆளை பார்த்தோம், ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு, திருப்பி அவரை கனவுல காணோம், அட இஸ்மாயில் அன்னைக்கு பார்த்து ஃப்ரெண்ட் ஆகணுமே. யாரோ ஒரு ஆளை பார்க்குறோம், யாருடே தெரியாது தானே, பார்க்காத ஒரு ஆளை நம்ம பார்த்தால் யாருடைய நமக்கு தெரியுமா, தெரியாது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பார்த்தாலும் அது ரசூலுல்லாஹ்ன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் தான் ஏற்கனவே பார்க்க இல்லையேங்கிறாங்க. அப்போ இளைஞர்களுக்கெல்லாம் அழை அருமையான விஷயமா சொல்லிட்டாரு.
அவர்கள் இந்த மாதிரி சொன்னால் அவங்களுக்குலாம் அது கப்புன்னு பிடிச்சிக்கிடுது. இப்போ நாம் அதை திருப்பணும். சரியப்பா, ரைட், ஓகே, நீ சொல்கிறத ஒரு விவாதத்துக்கு வச்சுக்கிடுவோம். கபரில் கொண்டு ஒன்று வச்சாச்சு. இப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்கிற ஹதீதை நீனும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ அவங்க வந்து இந்த மன்கு நக்கீர் அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மாதா தக்கூலு ஃபி ஹாதர் ரஜுல், இந்த மனிதருடைய விஷயத்தில் இவங்க யார், என்ன சொல்கிறான், ஏற்கனவே பார்த்துருக்குறான். அவன் பார்க்க இல்லை, பதில் சொல்ல முடியுமா? அவனே எழுதுறான், கபூரில் என்னால் பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பதையும் சொல்லலாம் சொல்கிறாங்க. அடி விழுங்குறாங்க. நான் அந்த அடியை வாங்குறதுக்கு அவன் எல்லாத்தையும் எவ்வளோ பேரை தயார்படுத்திக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவங்க முன்கர் நக்கீர் அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அடியை வாங்குவதற்கு எவ்வளோ பெரிய கூட்டத்தை அவர்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக நாம சொல்றோம் அப்படி அல்ல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தாலே அவர்கள் தாங்கிறது தனியா தெரிஞ்சிடும். அது ஒரு தனி அந்தஸ்து, அவன் விளங்காது. இல்லை எதுக்கோ தெரியுமா கற்பூர வாசகம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலைதான் ஆகிவிட்டது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கனவிலே பார்த்தால், ஏற்கனவே தெரிந்தால்தான் கனவிலே பார்க்கும் பொழுது தெரியும் என்றால், கபூரிலேயும் பார்க்கல தான பணி ஏற்கனவே, இப்ப வந்திருக்கிறது என்ன சொல்றான்னு கேட்கும் பொழுது லாதிரி, சில பேர் சொல்லுவானா லாதிரி எனக்கு தெரியாது அப்படின்னு சில மக்கள் சொல்லுவாங்க. அப்ப அது யாருங்கிறது இவன் தாங்கிறது நமக்கு இப்ப தான் தெரியுது. சரதான் சொன்னாங்க, அதீதுல சொல்றாங்க, சில பேர் சொல்லுவாங்க ஹாதா ரசூலுல்லா, எங்க ரசூல், அது நாம தான் இன்ஷா அல்லா, நாம் சொல்லுவோம் இன்ஷா அல்லா, நாம் சொல்லுவோம். சொன்னதும் அவங்க என்ன சொல்லுவாங்க, மலக்குகள் மற்ற கேள்விகள்லாம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, எப்படி ரசூல் சார் எங்க ரசூல் தான் அவங்கள பத்தி புகழ்ந்து சொன்னதும், இந்தாப்பா நம் நவுமத்தல் அருஸ் புது மாப்பிள்ள படுத்து தூங்குற மாதிரி தூங்கு, அப்படித்தான் நம்ம இருப்போம் இன்ஷா அல்லா. அப்படி சொல்லப்படும். புது மாப்பிள்ள எங்க தூங்க போறாரு, அவங்க சொல்றாங்க புது மாப்பிள்ளை தூங்குவது போன்று தூங்குன்னு சொன்னா தூங்க முயற்சி செய்யப்பா, அங்க இருக்கக்கூடிய சுகங்கள் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும். ஏற்கனவே உள்ள ஹதீதுல நம்ம சொன்னோம், ரெண்டு வாசல்கள் திறக்கப்படும், ஹதீதுகள் வருது, அங்கிருந்து தென்றலும் உணவும் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அங்க ஒரு பெரிய அற்புதமான மாளிகை இருக்குது கபூர் இன்ஷா அல்லா. யாரு எனக்கு தெரியலன்னு சொல்றானோ அவர்களுக்கு சம்மட்டி அடி விழும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நான் மட்டுமா சம்மட்டி அடி வாங்குறது அவன் பாக்குறான், நமக்குன்னு ஒரு குழுவை என்ன செஞ்சிடணும், ரெடி பண்ணிடணும். தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு என்ன செய்யணும், ரெண்டு கண்ணு போகணும் என்று நினைக்கும் ஒரு குழுவாக தங்களை ஆக்கி கொண்டவர்கள். அருமையான பெருமக்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம பார்த்திருக்கிறோமா, நான் தொழுவதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ அப்படி தொழுங்கள் என்ன, அதை தொழுதத பார்த்தது யாரு, சஹாபிகளை தானே பார்த்தாங்க. அந்த சஹாபிகளையே பின்பற்ற வேணான்னு சொல்றிய பணி, இப்ப தொழவானாமா, அவங்கள பார்த்ததே சஹாபிகள் தான், இத்திபாவு சஹாபா கூடாது என்கிறார்கள், வாதிடுறான் சஹாபிகளை பின்பற்றாதீர்கள் என்று ஒரு பெரிய வாதாட்டமே நடந்தது. இதற்கே ஒரு தனியாக ஒரு சீடி வெளியிட இருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ், நான் பேசி இருக்கிறேன், அதற்கான மறுப்பு விளக்க கூட்டம் நடத்தி அதிலே பேசுகிறோம் இத்திபாவு சஹாபா அவசியம் என்பதை. சங்கைக்குரியவர்களே, ஆக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த சஹாபிகள், சஹாபிகளிடத்திலே பாடம் படித்த இமாம்கள், தாபியின்கள் அவர்களிடத்திலே படித்த இமாம்கள், இவர்களால் தான் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் வலுப்படுத்தி இருக்கிறான். தன்னுடைய அடியார்களை செம்மையாக வழிநடத்தி செல்வதற்கு ரப்புல் ஆலமீன் இந்த இமாம்களை தேர்ந்தெடுத்தான். இன்னைக்கு கோடான கோடி மக்கள் அவங்கள பின்பற்றுறாங்களா இல்லையா, உலகம் முழுவதும் பாருங்க எத்தனை கோடி மக்கள் அவர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், எத்தனை கோடி மக்கள் அவர்களை பின்பற்றினார்கள், இனியும் பின்பற்ற இருக்கிறார்கள். ஆக மதுஹபினுடைய அடிப்படையில் சென்றால் மாத்திரமே ஒரு மனிதன் வெற்றி பெற முடியும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள, இதெல்லாம் நமக்கு மதுஹப் அவசியமாக இருக்கிறது. இனி ஹதீதுகளை எடுத்துக்கொண்டால், ஒரு ஹதீதை சொன்னோம் இன்ஷா அல்லாஹ், இன்னொரு ஹதீதோடு நாம் நிறைவுக்கு வருகிறோம். நிறைய குறிப்புகளை வைத்திருக்கிறேன் சொல்ல வேண்டும் என்றும் இருந்தாலும் கூட நேரம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா ஷரிபல் கல்பு, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாய் ஒரு பாத்திரத்தில் இருக்க, ஃபீ இனா யஹதிக்கும், உங்கள் பாத்திரத்திலே உங்களுடைய யாரோடைய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை ஒரு நாய் வந்து குடித்தால், ஃபல் யுஸில் ஹூ சபா, அந்த பாத்திரத்தை ஏழு முறை கழுகுங்கள் என்னாங்க. இப்போ இது எல்லாருக்கும் தெரியும், பாத்திரத்தை ஏழு முறை கழுவுறது சரி, தண்ணியை என்ன செய்யறது, மிச்சம் தண்ணி இருந்துன்னு வைங்க, பாத்திரத்தை கழுக சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நான் எல்லா தண்ணியும் குடிச்சிட்டு போயிட்டு பாத்திரம் தான் இருக்குது, ஏழு தடவை கழுவலாம், பாதி தண்ணியை குடிச்சிருச்சு மீதி பாதி தண்ணி இருக்கு, இப்போ பாத்திரத்தை கழுக சொன்னார்கள், தண்ணீரினுடைய நிலை என்ன, நம்ம இஷ்டப்பிரகாரமாக விளக்கம் சொல்ல முடியாது. ஆ அப்படிலாம் தண்ணியை அதை குடிச்சிருப்போம், பாத்திரத்தை கழுகும்போது தண்ணீருடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்த ஹதீது பாருங்கள், அங்கெல்லாம் பெரிய சில சிக்கல் வருது. அதே அந்த ஹதீதினுடைய தொடரிலே
காணத்தில் கல்பு தபூலு துக்பிலு வதுதுபிரு ஃபில் மஸ்ஜிதி ஃபி ஜமானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஃபலம் யர்ஷூன ஷைஅம் மின் தாலிக. புகாரியில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. சல்லாசனோட காலத்தில் நாய் பள்ளி வாசலுக்குள்ளே வரும். ஹதீஸ் புகாரியில் இருக்கிற செய்தி. பள்ளி வாசலுக்குள்ளே வரும், வந்து வரும் போவும், துக்பிலு வதுதுபிரு வருமா போவுமா, போக மாத்திரமல்ல ஒரு தபூலு சிறுநீரும் கழித்து விடும். அப்போ அங்கே நம்ம போல் மார்பிள் டைல்ஸ்லாம் காலம் இல்லாத காலம், மணல் தானே, மணல் தான் இருந்தது. அதில் என்ன செய்வாங்க, போதும் சிறுநீர்னா தண்ணியை ஊற்றுனா கீழே இறங்கிடும். வலம் எருஷூன ஷெய் அம்மின் தாளிக்க, தண்ணீரும் ஊற்றுவது இல்லை. அப்போ சிறுநீரே ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறான் அந்த ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாய் எங்களுடைய பள்ளி வாசல்களுக்குள்ளே வரும் போவும், சிறுநீர் கழிக்கும், வலம் எருஷூன ஷெய்யா, அதன் மீது சஹாபிகள் என்ன செய்ய மாட்டாங்க, தண்ணீரை ஊற்றுவது இல்லை என்கிறார்கள். புகாரியில் ஹதீஸ் இருக்கிறது. அதோட இன்னொரு ஹதீஸை பாருங்க, இது இப்படி இருக்கிறதா, அதே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, காம அஅராபியன் ஒரு கிராமவாசி வந்தார், ஒரு கிராமவாசி வந்துட்டார், பால ஃபில் மஸ்ஜித் பள்ளி வாசலுக்குள்ள சிறுநீர் கழிச்சிட்டார். ஏன்னா மணலாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மார்பிள் அது இதுவும் ஏசிசியும் போட்டிருந்தா யாருக்கும் சிறுநீர் கழிக்க மாட்டாங்க. ஒரு கூடாரமாக தானே இருந்திருக்கிறது பள்ளி வாசல், ஆனால் அது வெறும் கூடாரம் அல்ல, அது சொர்க்கம் என்பது அவருக்கு தெரியாமல் போய்விட்டது. சரி இருக்கட்டும், அவர் என்ன செய்தார், சிறுநீர் கழித்து விட்டார். ஃபோ பால ஃபில் மஸ்ஜித் ஃபத்தனாவல ஹுன்னாஸ், மக்கள்லாம் அவர் போய் அடிக்க போனாங்க. என்ன அப்படின்னு வேகமாக விரட்டி போகும்போது சொல்லலாம்னு சொன்னாங்க, ஃபகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மரிங்க சும்மரிங்க என்று தடுத்தார்கள். தடுத்து விட்டு சொன்னாங்க, ஓஹோ யகூல் அலா பௌலிஹி சஜ்லம் மிம்மா, சரி அவர் சிறுநீர் கழிச்சு முடிச்சிட்டாரா, சரி இப்போ அதில் ஒரு வாடி தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. நாய் மூத்திரம் பெஞ்சிட்டு போயிருக்குது, சிறுநீர் கழிச்சிட்டு போயிருக்குது, அதில் தண்ணி ஊற்றல. பாருங்க மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்குது, அவன் சிறுநீர் கழித்ததும் அதில் தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க. இப்படியானால் இப்போ எப்படி எடுத்துக்கிறது இந்த ஹுக்குமே, மனிதனுடைய சிறுநீரை விட நாயினுடைய சிறுநீர் பரவாயில்லை மேல்னு வந்துருச்சு, நாயினுடைய சிறுநீரை விட கேவலமா மனுஷன் பெயருது, மனுஷனுடைய சிறுநீர் அந்த அளவுக்கா, எப்படி எடுத்துக்கொள்வது இந்த ஹதீதை. இரண்டு ஹதீதுகளும் இடம் இருக்கிறதே, வேறு வேறுபட்ட வித்தியாசமான விளக்கங்களை எல்லாம் சொல்கிறது. முதல்ல சொல்லல, இப்போ இதில் நிறைய விளக்கங்கள் இருக்கு, நிறைய விளக்கங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது. சுருக்கமாக சொல்லி இதோட நாம் நிறைவுபடுத்தி விடுகிறோம். ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அராபி சிறுநீர் கழிக்கும் போது, இப்போ நம்ம யாராவது கழிச்சேன்னு சொன்னால் என்னப்பா எங்கே போய் சிறுநீர் வேற இதில் டாய்லெட் போகிற இடமா இது நம்ம கேட்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இந்த சஹாபிகள் முனையும் போதே தடுத்துட்டாங்க, அது அவருக்கே தெரியாது, சும்மா இருங்க முடிஞ்சதும் அதுக்கு பின்னால் தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. நான் ஏன்னு கேட்டால், சிறுநீர் கழித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று தடுத்தால் அது அவருடைய சிறுநீரகத்திலே ஆபத்தை ஏற்படுத்தும், அந்த நிலையை அந்த அவருக்கு ஏற்படுத்தாதீங்க. தண்ணியை ஊற்றினா விஷயம் முடிஞ்சு போயிது, எதுக்குன்னா போய் அவருக்கு பெரிய ஒரு நோயை ஏற்படுத்த பார்த்தீங்களே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கிறாங்க. ஒன்று, இரண்டாவது தண்ணியை ஊற்றணுங்கிறது நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. தண்ணீரை ஊற்றினால் அது மண்ணுக்குள்ளே அப்படியே என்ன செஞ்சிடும், அது இறங்கிடும், இனி அந்த இடம் சுத்தமாயிடும், ஏன்னா கீழே போயிடுது இல்லை, கீழே போய்ட்டு சுத்தமாயிடுது. இன்றைக்கும் அதுதான் ஹுக்கும், இதுதான் சட்டம் ரெண்டு மதகபிலையுமே, எல்லா மதகபிலையும். ஆனால் அப்போ நாயை வந்தது என்ன, அது அவன் விஐபியா நாய், அதுக்கு தனி சட்டம் என்ன ஒன்றும் தேவையில்லை என்றால் அது ஆரம்ப காலம், அது அந்த ஹதீது மன்சூக் மாற்றப்பட்டது கிடையாது, அது அமலிலே இல்லை. சில ஹதீதுகள் சில ஆயத்துக்கள் எல்லாம் முதல்ல சொல்லுவான், அதுக்கு பிறகு இன்னொரு ஆயத்தை சொல்லி அந்த ஆயத்தினுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் மாற்றிடுவான். அந்த ஆயத்து செயல்படுத்தல செயல்பாடுகளில் கிடையாது. இப்படி எத்தனையோ ஆயத்துகளுக்கு அதே அல்லாஹ் சொல்றான், மானன் சஹமின் ஆயத்தின், எத்தனையோ சில ஆயத்துக்களை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், நாம் நுஸ்ஹ மாற்றி இருக்கிறோம். மாற்றுதல் என்பதே மூன்று வகையாக இருக்கிறது, இனி அது ஒரு தனி விளக்கம். சங்கைக்குரிய பெருமக்களே, எனவே ஹதீதிலேயும் சில சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆரம்ப காலத்தில் எப்படிலாம் இருந்திருக்குன்னு கேட்டால், தக்பீர் சஹாபிகள் சொல்றாங்க, நாங்கள் தக்பீர் கட்டுவோம், அல்லாஹ் அக்பர் ஜமாத்தில் தக்பீர் கட்டி நிற்போம். நண்பர் ஒருத்தர் வந்திருப்பார், வெளியூர்லேருந்து வந்திருப்பார், எப்போ வந்தீங்க அப்படின்னு பேசிக்கிடுவாங்க சஹாபிகள். இப்போ பேச முடியுமா, எப்போ வந்தீங்க அப்படின்னு, இல்லை இன்னைக்கு தான் வந்தேன், ஆ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படி ஓதிக்கொள்வார்கள். தொழுகையிலே நாங்கள் பேசிக்கொள்வோம் என்கிறார்கள், அது ஹதீதுக்கு செயல்படுத்த முடியுமா? அட இருந்ததப்பா, ஒரு காலத்தில் இருந்தது, நாங்கள் தொழுது கொண்டிருப்போம், எங்களுக்கு முன்னால் கழுத போவோம், நாய் போவோம், ஆடு போவோம் என்றெல்லாம் ஹதீதுகள் இருக்கிறது. இதெல்லாம் இப்போது அனுமதியா? இப்படி பள்ளிவாசலுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வரலாமா, இல்லை ஒரு பெரிய ஜமாதை கொண்டு வந்து எல்லாத்தையும் உள்ள விட்டுற முடியுமா? ஒரு காலத்தில் அது இருந்தது, அனுமதிக்கப்பட்டது. படிப்படியாகத்தான் இந்த மார்க்கம் மக்களுக்கு மத்தியில் தரப்பட்டது. மொத்த பாரத்தையும் அல்லாஹ் தரல, ரஹமத் அல்லாஹ் பெரிய ரஹ்மான் கிருபையாளன், கொஞ்சம் கொஞ்சமாக தந்தான்.
அது எப்போது நமக்கு முதலாவது இந்த சட்டம் வந்தது, இரண்டாவது எப்படி வந்தது, எது எது மாற்றியது என்ற விளக்கத்தை எல்லாம் நானும் நீங்களும் அறிந்து கொண்டிருக்க முடியுமா சகோதரர்களே? 7 வருஷம் காலத்தை மதரசாக்களில் கழித்தாலெல்லாம் போதாது, அதற்கான முழு அர்ப்பணிப்பு வேணும், முழு அர்ப்பணிப்பு வேண்டும். எல்லாவற்றுக்கு மேலாக அல்லாஹ்வினுடைய பேரருள் இருக்கணும். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அந்த இமாம்களை, அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அதன் மூலமாகத்தான் இன்று இந்த மார்க்கத்தை, இந்த ஷரியத்தை அல்லாஹ் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். இந்த மார்க்கத்தினுடைய தூண்களாக அந்த இமாம்கள் பெருமக்கள் ரழியல்லாஹு அன்ஹும் திகழ்கிறார்கள் என்ற உணர்வோடு எல்லா காலகட்டத்திலும் அந்தந்த மதுஹபுக்குரிய இமாம்கள் எல்லாருக்கும் கேட்கலாம். குறிப்பாக நம்ம பின்பற்றக்கூடிய இமாமுக்காக நம்ம கேட்கணும் இல்லையா? அப்படி கேட்டு அவர்களுடைய நெருக்கத்தை நாம் பின்பற்ற அல்லாஹ் பெற்றுக்கொள்வோமாக. எல்லாம் உள்ள ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா இந்த சத்திய வழியிலேயே தொடர்ந்து எல்லா காலமும் வாழ்வதற்கான முழுமையான தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. يا ربي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم.